ஃபாதர், நான் செஞ்சது தப்பா இல்லையான்னு அப்ப எனக்கு தெரியல. இப்போ ஒரு பாவத்தை நான் சுமந்துட்டு இருக்கேன். அந்த பாவத்தோட தண்டனை என்னை விடாம துரத்திட்டு இருக்கு. அதுக்கான விலையும் நான் கொடுத்துட்டேன். இப்ப நான் சுமந்துட்டு இருக்க பாவத்தை என்னால இறக்கி வைக்க முடியல. நீங்க தான் ஒரு சொல்யூஷன் சொல்லணும் ஃபாதர், ப்ளீஸ். பாவங்கள் பாவிகள்ன்றது மனிதர்களாகிய நாம முடிவு பண்ற விஷயம் இல்லை. கடவுள் இயேசுதான் முடிவு செய்வார். அதற்கான மன்னிப்பும் அவர் கண்டிப்பாக கொடுப்பார். நீ எதை தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கியோ அதை தைரியமாக சொல். இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்கு. ஜீசஸ் எனக்கு கொடுத்த கன்ஃபெஷனுக்கு, ஜீசஸா உங்க கையை நான் தொட்டு கும்பலாமா? ஃபாதர், 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 அவங்க மட்டும் சந்தோஷமா இருந்தா போதுமா?
மற்றவங்களும் சந்தோஷமா இருக்க வேண்டாம். என்ன ஆசீர்வாதம் பண்ணி என்ன ஆக போகுது? டேய், உங்க அம்மாவை பத்தி தான் தெரியும்ல. சரி வா, சாப்பிடலாம். நானும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்க இருக்கிற கபாலீஸ்வரர் கோயிலேருந்து காசி வரைக்கும் போயிட்டு வந்தாச்சு. அடுத்த வருஷமா அது மூணு பேரா வந்து ஆசீர்வாதம் வாங்குற வழியை பாருங்க. அந்த மூணாவது மனுஷனும் வந்துட்டேன். இப்ப என்னன்றீங்க? எப்பவும் விளையாட்டு தானே உனக்கு. ஹே, பை தி வே, many more happy returns of the day. Thank you. Congrats. Thanks, Vetri. அப்புறம் இன்னைக்கு எங்க ட்ரீட்? மூன்றரை கசா இல்ல பாபிக்யூ நேஷனா? இப்போதைக்கு இட்லி பொங்கல் இடியாப்பம். ஓகே. போர் அண்ணி. அப்ப மேகி நூடுல்ஸ் இருக்கு, சாப்பிடுறியா? ஐயோ, அதுக்கு நம்ம ஊர் இடியாப்பமே மேல. இதையே சாப்பிடலாம். தொட்டுக்க என்ன இருக்கோ கொடுங்க. டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னு சொல்லியிருந்தியே, கிடைச்சதா? இல்லப்பா, அடுத்த வாரம் தான் அப்பாயின்மெண்ட் கிடைக்கும் சொல்லிருக்காங்க. அபி, அடுப்புல இட்லி வச்சிருக்கேன், போய் எடுத்துட்டு வா. சரிங்க. சென்னை வில்லிவாக்கத்தில் உள்ள செயின்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசப் இன்று காலை மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளார். இதுவரை கொலைக்கான காரணம் எப்படி பிடிச்சாலும் எதையாவது சொல்லி விடத்தானே போறீங்க. சும்மா வீட்டில் உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு டிவி பார்த்துட்டு லா அண்ட் ஆர்டர் பேசுறது நல்லதான் இருக்கும்ப்பா. எங்களுக்கும் பிடிச்சவொன்னு போட்டு தொழணும் தான் ஆசை, ஆனால் அதுக்கு 1008 கேள்வி கேட்பானுங்க. அப்போ யாரும் கேள்வி கேட்காம அப்பவே சுட்டு தள்ளுற மாதிரி ஒரு கேஸ் எடு. இவனுக்கு நீ சப்போர்ட்டா அண்ணி? நீங்க சொல்லுங்க, இந்த கேஸை எடுக்கட்டுமா வேணாமா? ஓ, அப்பாவுக்கு லாயர் போஸ்ட், அண்ணிக்கு கமிஷனர் போஸ்ட், நல்லா இருக்குடா. இந்த பாரு, முதல்ல உங்க அண்ணிக்கு அம்மாங்கிற போஸ்ட் கிடைக்கட்டும், அது போதும். ஒரு பேரனோ பேத்தியோ பார்த்துடலன்னா முடிய மாட்டேங்குது. சொன்ன மட்டும் கோவம் வருது. ஏமா இப்படி ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களால பேசாம இருக்க முடியாதா? டே, இருக்கிறதானே சொன்னேன், நான் மட்டுமா சொல்றேன்? நேத்து பக்கத்து வீட்டு பாக்கியம் வந்து பொண்ணுக்கு வளகாப்புன்னு சொன்னா வந்துடுறோம்னு சொன்னேன், அதுக்கு நீங்க மட்டும் வந்துட்டு போங்கன்னு சொல்றா, அதுக்கு என்ன சொல்ற? அவங்க பேசுறதுக்காக நீங்களும் அப்படித்தான் பேசுவீங்களா? முதல்ல அண்ணிய பொண்ணா பாருங்க, அதுக்கப்புறம் குறையெல்லாம் தெரியாது. ஏய், இட்லி சாப்பிட்டது போதும், போய் கன்வின்ஸ் பண்றா. மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் வெற்றிமாறன், உட்காருங்க. தேங்க்யூ சார். சார், வந்தவொன்னே உங்களை மீட் பண்ண சொன்னாங்க. இன்னைக்கு மார்னிங் இம்பார்ட்டன்ட் விஐபி ஒருத்தர் வந்து பர்சனலாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிருக்கார். ஸ்கை டிவியோட சிஇஓ மிஸ்டர் குகன் தானே சார்? தன்னோட ஒய்ஃபை ரெண்டு நாளாக காணணும்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. எனி டைப் ஆஃப் அப்டக்ஷன் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணுறாரு சார்? அவருக்கு சரியாக சொல்ல தெரியல. பட் ஒன் மோர் திங், இந்த விஷயம் வெளியில் தெரிஞ்சால் மற்ற டிவி சேனல்ஸ்னால இது பெரிய இஷ்யூ ஆகிடும்னு பயப்படுறாரு. இந்த விஷயத்தை கான்ஃபிடென்ஷியலாக டீல் பண்ணுறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். ஃபர்தர் டீட்டெயில்ஸுக்காக மிஸ்டர் குகனை நீங்கள் இன்ட்ரோகேட் பண்ணலாம். அவரோட நம்பர் அதுலேயே இருக்கு. ஓகே சார். எஸ் சார். ஸோ உங்கள் வீட்டில் டிரைவர்ஸ், மெய்ட்ஸ் இவங்களில் யாராவது உங்கள் ஒய்ஃபை எப்போ கடைசியாக பார்த்ததா சொன்னாங்க? வெனஸ்டே ஈவினிங் தான். டிரைவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது காலையில் எத்தனை மணிக்கு வரணும்னு என் ஒய்ஃப்கிட்ட கேட்டிருக்கான். எப்பவும் போல் வந்தால் போதும்னு அவள் சொல்லியிருக்கா. அதுக்கப்புறம் அவளை யாரும் பார்க்கல. அன்னைக்கு நீங்கள் எங்கே இருந்தீங்க? ஹைதராபாத்தில் ஒரு தெலுங்கு சேனல் மீட்டிங்காக போயிருந்தேன். லாஸ்ட்டாக உங்கள் ஒய்ஃப்க்கு எப்போ ஃபோன் பண்ணீங்க? அடுத்த நாள் மார்னிங் தான். ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருந்துச்சு. மோஸ்ட்லி அவளுடைய ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும், அதனால் கேஷுவலாக விட்டேன். எப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சு? அன்னைக்கு நைட் வரைக்கும் எனக்கு வரல. ரொம்ப இஷ்யூ க்ரியேட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா தான் நான் பர்சனலாக கமிஷனர்கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணேன். Thank you, sir. ஸோ கல்யாணம் எவ்வளோ வருஷம் இருக்கும்? 4 years. கிட்ஸ்? இது வரைக்கும் வேண்டான்னு தள்ளி போட்டிருந்தோம். Now we are in plan. உங்க வைஃபுக்கு என்ன ஹாபீஸ், பர்சனல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கா? அவள் ஒரு பெரிய கிரிக்கெட் ஃபேனட்டிக். இந்தியா ஜெயிக்கணும்னா அவள் சர்ச்சுக்கு போய் ஸ்பெஷல் ப்ரேயர் கூட செய்வாள்.
அவ்வளோ பைத்தியம். ஏன், உங்கள் ஒய்ஃப்க்கு அவ்வளோ கடவுள் நம்பிக்கையா? யா, சண்டே சண்டே மிஸ் பண்ணாமல் சர்ச்சுக்கு போயிடுவா. சில சமயம் லைஃப்பில் உள்ள முக்கியமான டிசிஷன்ஸை கூட சர்ச் ஃபாதரை கேட்டு தான் எடுப்பா. எந்த சர்ச்? வெள்ளிவாக்கம் சென்ட் தாமஸ் சர்ச். அந்த சர்ச் ஃபாதர் ஜோசப் இருந்தது உங்களுக்கு தெரியுமா? யா, எங்களோட நியூஸ் டிவிஷன் மூலமாக ஐ ஜஸ்ட் காட் நோ இட். யா, தேங்க்ஸ் ஃபார் யுவர் கோஆபரேஷன். வில் கெட் பேக் டு யூ ஷார்ட்லி. தேங்க்யூ. அவ்வளவு ஸ்ட்ராங்காக உங்களால் எப்படி சொல்ல முடியுது வெற்றி? ஜெசிகாவை போன புதன்கிழமை தான் கடைசியாக வீட்டில் இருக்கவங்க பார்த்துருக்காங்க. சென்ட் தாமஸ் சர்ச் ஃபாதர் ஜோசஃபோட மர்டர் வியாழக்கிழமை நடந்திருக்கு. இதில் ஃபாதர் ஜோசப் இறந்தது பாவ மன்னிப்பு கூண்டுக்குள்ளன்றதுனால அன்னைக்கு காலையில் யாருக்கோ பாவ மன்னிப்பு கொடுத்துருக்காரு. அது ஏன் ஜெசிகாவை இருக்கக்கூடாதுதான் என்னோட அசம்ஷன். குட் மார்னிங் சார். வாங்க ஸ்ரீபன், உட்காருங்க. வெற்றி. எஸ் சார். ஃபாதரோட டெத் கேஸை இவர் தான் டீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. வெற்றி ஹேண்டில் பண்ணுற கேஸில் காணாம போன ஒரு பொண்ணு ஃபாதர் இறந்த டைமில் பாவ மன்னிப்புக்கு வந்தது மட்டும் இல்லை, இந்த கொலைக்கு அவளுக்கு சம்மந்தம் இருக்கலாம்னு இவர் சொல்கிறார். வந்திருக்கலாம் சார். அப்படி சந்தேகப்பட்டா ஃபாதர் இறந்த சமயத்தை வெளியில் போன வாட்ச்மேன்லேருந்து பெல் அடிக்கிற வரைக்கும் சந்தேகம் பண்ணோம். இட்ஸ் சிம்பிள். ஃபாதர் சர்ச்சுக்கு பண்ண சர்வீஸ் கிளியராக இருந்தாலும் அவருடைய பர்சனல் லைஃப் என்கொயர் பண்ணும்போது ஒரு வாட்டி பைபாஸ் சர்ஜரி பண்ணிவிட்டு இன்னொரு சர்ஜரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஆப்ரேஷன் செலவு, வீட்டை சுற்றி கடன், இந்த எல்லா தொலையும் சேர்ந்து தான் அவர் இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு. சூசைட்கான எல்லா சிம்டம்ஸும் இருக்குது. இந்த கேஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன? எனக்கு முதல்ல ஃபாதரோட மரணம் சூசைடுன்றது ஒரு டவுட்டான விஷயம் சார். எதை வச்சு சொல்கிறீங்க? அவரோட பர்சனல் லைஃப்பில் எப்படிப்பட்ட வழி இருந்திருந்தாலும் அவர் உண்மையான கிறிஸ்துவனாக இருந்திருக்காரு. அப்படி கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்கிறவங்க தன்னோட ரத்தம் புனிதமான சர்ச்சில் சிந்தணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி சூசைட் பண்ணணும்னு நினச்சிருந்தா அவர் வீட்லேயே பண்ணியிருக்கலாம். ஏன் பண்ணல? ஃபாதரோட அதிகமாக பைபிள் படிச்சிருப்பீங்க போல. இதுக்கு பைபிள் படிக்கணும்னு அவசியம் இல்லை. கிறிஸ்துவ மதத்தை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஜெசிகா கேஸையும் ஃபாதர் கேஸையும் ஒரே ஆங்கிளில் பார்த்தா தான் இது ஒரு முடிவு கொண்டு வர முடியும் சார். அப்புறம் என்ன சார், தீர்க்கதரிசி மாதிரி இவரே எல்லாத்தையும் சொல்கிறாரு, இந்த கேஸையும் இவரே எடுத்துக்கிட்டோம். எஸ் ஸ்டீபன், நானும் அதுதான் முடிவு பண்ணியிருக்கேன். வெற்றியே அதை ஹேண்டில் பண்ணிட்டோம் சார். என்ன சார்? கேஸ் சம்மந்தப்பட்ட எல்லா ஃபைல்ஸையும் இவர்கிட்ட ஒப்படைங்க. எஸ் சார். வெற்றி சார், ஃபாலோஅப்காக ஃபாதர் கேஸை அசிஸ்ட் பண்ண ஸ்டேஷன் சப் இன்ஸ்பெக்டர் திருப்பதினு ஒருத்தர் இருக்காரு, அவர் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருப்பார். ஆனால் என்ன, கொஞ்சம் தேவையில்லாமல் பேசுவார், பார்த்துங்க. ஐ வில் ஹேண்டில் இட் சார். தேங்க்யூ. கேளுங்கள், தரப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், கேளுங்கள், ஏசு கேளுங்கள். ஃபாதரோட ஹைட்டும் வெயிட்டும் உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுனால அவர் எந்த பொசிஷனில் உட்காந்துருப்பார், எப்படி விருந்திருப்பாருன்னு உங்களை வச்சு ஒரு சின்ன அசம்ஷன். வெளியில் வாங்க. அதுக்கு இப்படியா சார் உட்கார வைப்பீங்க? ஏதோ புதுசாக மருந்து கண்டுபிடிச்சி எளிய வச்சு டெஸ்ட் பண்ண மாதிரி நல்லா தெரியுது சார். ஃபாதர் எப்படி உட்காந்துருப்பாரு, எப்படி விழுந்திருப்பாரு, எப்போ சேர்த்துருப்பாரு, இப்போ எங்கே இருப்பாருன்னு. இன்னும் ஒரே ஒரு விஷயம், ஃபாதர் உசுரோடு இல்லை, நான் உசுரோடு இருக்கேன், அவ்வளவுதான். டெஸ்ட் மிஸ். கமிஷன் சொன்னது கரெக்டாக தான் இருக்கு. கமிஷன் என்ன சார் சொன்னார் என்னை பற்றி? சொன்னார் பிசி பானுமதி விஷயம் தெரிஞ்சிருக்கும், அங்கே நான் தனியாக தலை போனேன். ப்ரொமோஷன் மேட்டர் ஏதாவது சொல்லியிருப்பாரா? அதுக்கு சான்ஸ் இல்லையே. சிறப்பு திருப்பலி பூஜைனாலும் 5 மணிக்கு வந்துருவாரு.
ஃபாதர் 6 மணிக்கு அன்னைக்கு சர்ச்சில் இருந்திருக்காரு. அன்னைக்கு ஸ்பெஷலாக திருப்பலி பூஜை எதுவும் நடந்துச்சா? அப்படி எதுவும் இல்லையே. அப்புறம் ஏன் ஃபாதர் நேரத்தோட வந்தார்? ஃபாதருக்கு தெரிஞ்சவங்க யாராவது விஐபிங்க பாவ மன்னிப்புக்காக வரும்போது ஒரு நாள் முன்னாடியே ஃபோன் பண்ணிட்டு வருவாங்க. அன்னைக்கு அப்படி யாராவது வந்தாங்களா? அன்னைக்கு என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டேன் சார். ஆனால் போகும்பொழுது கேட்டு சாத்த வேணாம், திறந்தே இருக்கட்டும்னு சொன்னார். கேட்டு திறந்து வச்ச விஷயத்த இதுக்கு முன்னாடி வந்த போலீஸ்காரங்கள்ட்டையோ இல்லை இவர்கிட்டயோ ஏதாவது சொன்னீங்களா? இல்லை சார், இவங்க கேட்கல. ஏயா, கேட்டதை சொல்லுவியா, கேட்கலன்னு சொல்ல மாட்டியா? ஐ அம் எக்ஸிட். ஃபாதர் இறந்ததுக்கப்புறம் முத முதலாக பாடியை பார்த்தது யாருன்னு சொன்னீங்க? தெந்தல்னு ஒரு பொண்ணு சார். அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க? The wings of the bus go round and round, round and round, round and round. The wings of the bus go round and round, all the way to Chennai City. சென்ட்ரல், உன்னை பார்க்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து ரெண்டு பேர் வந்திருக்காங்க, காரிடாரில் வெயிட் பண்ணுறாங்க. சரி, வரேன்னு சொல்லுங்கள். கழுத கூட குட்டியில் அழகாகத்தான் இருக்கும், தூக்கி கொஞ்சம் மாதிரி 5-6 வருஷம் சென்று பாருங்கள். அப்போ ஆத்தாளுக்குள்ள சண்டையை முட்டி ஆளுக்கு ஒரு பக்கம் துரத்தி விட்டுருக்கேன். கொஞ்சம் அதிகமாக போயிட்டேன். இதை வரா பாருங்க, இதுதான் தென்றல். பேரில் தான், ஆனால் வாயை திறந்த சுனாமி சார். எதுக்கு என்ன வர சொன்னீங்க? நீங்கள் தானே தென்றல்? ஆமாம், நான் தான். என்ன வேணும்? ஐ அசிஸ்டன்ட் கமிஷனர் வெற்றிமாறன். உங்கள் ஐடி கார்டு கொடுங்க. இப்போ தானே எலெக்ஷன் முடிஞ்சது, அதுக்குள்ளே உள்ளாட்சி தருதலை சார். வோட்டர் ஐடி கேட்குறாங்க, எடுத்து கொடுங்க சார். ஐ மீன், உங்கள் வோட்டர் ஐடி இல்லை, நீங்கள் போலீஸுங்கிறதுக்கான ஐடி கார்டு கொடுங்க. ஏன், ஐடி கார்டு இருந்தால் தான் பேசுவீங்களா? ஏன், கேட்கக்கூடாதா? இன்னும் பஸ் பாஸ் தொலைச்சி ஸ்கூல் போய் மாதிரி தர்றாரு. சரி, என்ன விஷயம் சொல்லுங்கள். ஃபாதர் கேஸில் அவரோட பாடியை நீங்கள் தான் முதல்ல பார்த்துருக்கீங்க, அதை பற்றி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் எத்தனை தடவை தான் சொல்கிறதுன்னு தெரியல, 2 நாளைக்கு முன்னாடி தானே வந்தீங்க. நானா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தா இவரும் தான் வந்திருந்தார். 2 மணி நேரம் எங்கள் வீட்டில் வச்சு இன்ட்ரோகேஷன் பண்ணாங்க. பக்கத்து வீட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியதாக போச்சு. இப்போ ஒர்க் பண்ணுற பிளேஸ்க்கே வந்து இப்படி டார்ச்சர் பண்ணால் நான் என்ன தான் பண்ணுறது? எல்லாரும் சொன்னாங்க போலீஸ்கிட்ட வச்சுக்காதன்னு. நான் தான் கேட்கல, அப்படியே அந்த டெட் பாடியை பார்த்துட்டு போயிருக்கணும். அப்படியே போயிருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போலீஸ் நாய் தான் வந்திருக்கோம். என்ன, மிரட்டுறீங்களா? மிரட்டல, நீங்கள் சொன்னதுக்கு பதில் சொன்னேன். இங்கே பாருங்க, உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை தடவை வந்தாலும் என்ன கேட்க போறீங்க? எதுக்கு சர்ச் போனீங்க, எதுக்கு காலையில் போனீங்க, ஃபாதர் டெட் பாடி எப்போ பார்த்தீங்க, நீங்கள் பார்க்கும்போது அவர் உயிரோடு இருந்தாரா, அவ்வளோதானே? தயவு செஞ்சு கிளம்புங்க ப்ளீஸ். நான் இப்போ இங்கே விசாரிக்க வந்தது நீங்கள் ஃபாதர் பாடியை பார்த்ததுக்கு இல்லை. பின்ன? அதுவே ஒரு மர்டரா இருந்திருந்தா அதையே நீங்கள் நேரில் பார்த்துருக்க கூடாதுன்றதுக்காக தான். அடுத்த தடவை வரும்போதாவது முழுசாக உண்மையை சொல்ல ட்ரை பண்ணுங்க. அடுத்த தடவை வேற வருவாரா? இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்டர்வலா? சார், அதான் தென்றல் வீடு, போய் பார்த்துட்டு வாங்க. அந்த கிழவனை மறுபடியும் பார்க்கணுமா? என்ன என்ன காணும்? இந்த வந்துட்டான். தென்றல் இருக்காங்களா? அவ நேரமாக வேலைக்கு போயிட்டாள. ஆமாம், அதான் ஏற்கனவே வந்து விசாரிச்சு போயிட்டீங்களே, அப்புறம் எதுக்கு? இல்லை, ஏசி புதுசு, ரீஎன்குயரி பண்ணணுமா? வந்தால் தகவல் சொல்லிவிடுங்க. சரியா? சரிங்க சார். பெருசு பேசுனது ஏசி காதலே விழுந்திருக்கும், இருந்தாலும் நம்ம ஒரு முறை சொல்லுவோம். இதெல்லாம் ஒரு சார், காலையில் சீக்கிரமே வேலைக்கு போயிட்டாங்களா? இப்போ என்ன சார், மறுபடியும் ஸ்கூலுக்கா? தேவையில்லை, அவளே ஸ்டேஷனுக்கு வருவா. மிஸ்ஸிங் கேஸ் சாதனமா எடுத்துக்காதீங்க சார், நாளைக்கு எனக்கு ப்ராக்ரஸ் சார். ஓகே, கேஸ் விஷயமா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க சார். உட்காருங்க. வர்க்கிங் பிளேஸ்க்கு அன்னைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னேன், அப்புறம் எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தீங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வருது, ஓகேயா?
ஓகேண்ணா சொல்லுங்க, எப்போ என்ன கிளாரிஃபிகேஷன்னாலும் கூப்பிடுறோம். இப்போ என்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லுங்க. இந்த செயின் உங்களோடதா? ஹலோ, நான் கிறிஸ்டியன் கிடையாது. அலெக்ஸ் சார். எஸ் சார். எப்போ மலைக்கு போறீங்க? அடுத்த வாரம் சார். நானே உங்ககிட்ட லீவுக்கு கிளம்ப இருந்தேன். சரி ஓகே, கூப்பிடுறேன். தேங்க்யூ சார். நான் கூட தான் வார வாரம் சர்ச்சுக்கு போகிறேன், அதுக்காக நான் கிறிஸ்டியனா. இட் மேக்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஜீசஸ், காந்தி, ஷேக்வாரா, இதெல்லாம் இப்போ ஃபேஷன் சிம்பிள் ஆகிடுச்சு. இங்கே பாருங்க, முதல்ல அந்த செயின் என்னோடது இல்லை, அப்புறம் சர்ச்சுக்கு ட்ரஸ்ட் மூலியமாக நிறைய ஃபண்ட்ஸ் வரதுனால மாதம் மாதம் நான் தான் போய் அதை கலெக்ட் பண்ணிக்கிறேன். அன்னைக்கு முதல் நாள் ஃபாதருக்கு ஈவினிங் அடுத்த நாள் மார்னிங் 7:45 அங்கே உள்ள போய் ப்ரேயர் ஹாலில் பார்த்தா ஃபாதர் அங்கே இல்லை. சரி, கன்ஃபெஷன் ஹாலில் போய் பார்க்கலாம்னா அங்கே தான் ஃபாதர் இறந்து கிடந்தாரு. அதுக்கப்புறம் எப்படி வெளியில் வந்தேன்னே எனக்கு தெரியல. ஸ்கூட்டி எடுத்துகிட்டு கிளம்பினது மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஸ்கூட்டியில் 7:45 போனேன்னு சொன்னீங்க. சர்ச் என்ட்ரன்ஸ்குள்ளே போகும்போது மெயின் கேட் பாதியாக திறந்துருந்துச்சா முழுசாக திறந்துருந்துச்சா? ஃபுல் ஓப்பனாக இருந்தது. ஸ்கூட்டியை சர்ச்சுக்கு லெஃப்டில் பார்க் பண்ணிங்களா ரைட்டில் பார்க் பண்ணிங்களா? ரைட்டில் தான் பார்க் பண்ணேன். சைட் ஸ்டாண்ட் போட்டிங்களா சென்டர் ஸ்டாண்ட் போட்டிங்களா? எதுக்கு? ஜஸ்ட் ஆன்சர் மீ. சைட் ஸ்டாண்ட் தான் போட்டிருங்க. லாக் பண்ணிங்களா? ம், பண்ணேன். அப்போ உங்கள் முகத்தை கண்டிப்பாக கண்ணாடியில் ஒரு தடவையாவது பார்த்துருப்பீங்க. பார்க்குற மாதிரி இல்லையே. அந்த செகண்டில் சுற்றி யாராவது ஏதாவது அசைகிற மாதிரி தெரிஞ்சிச்சா? இல்லை. எனி கார், பைக், இஃப் யூ ரிமெம்பர்? இல்லை. கண்டிப்பாக ஏதாவது பார்த்துருப்பீங்க, நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். பிகாஸ் ஃபாதர் இருந்த டைமும் நீங்கள் சர்ச்சில் இருந்த டைமும் மோர் ஆர் லெஸ் தி சேம். ஆமாம், ஒரு கார் இருந்த மாதிரி இருந்தது. இதை நம்மகிட்ட சொல்லையே, நம்ம கேட்ட லட்சணம் அப்படி. இந்த காரன் பாருங்க. ஆமாம், இந்த மாதிரி தான் இருந்தது. காருக்குள்ளே யாராவது இருந்தாங்களா? இல்லை. நிஜமா? அதான் யாரும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. ஓகே, கூல். அப்புறம்? அதுக்கப்புறம் சர்ச்சுக்குள்ளே போனேன். மொத்தம் 3 வாசல் இருக்குது. மெயின் வாசல் வழியாக போனீங்களா இல்லை சைடு வாசல் வழியாக போனீங்களா? மெயின் வாசல் க்ளோஸ்டாக இருந்தது, அதனால பக்கத்து வாசல் வழியாக போனேன். சரி, அப்போ திரும்பி வரும்போது எந்த வழியாக வந்தீங்க? அதான் வர வேகத்தில் எதுவும் ஞாபகம் இல்லை, எந்த வழியாக வெளில வந்தேன்னு தெரியலன்னு சொல்கிறேன்ல. அப்போ ஏதாவது மிஸ் பண்ணீங்களா? இல்லை. நல்லா யோசிச்சு பாருங்க. இல்லை. என்னது, இன்வெஸ்டிகேஷன் டைமில் கிஃப்ட் கொடுக்குறாரு. இஸ் திஸ் யோர்ஸ்? ஸ்கூட்டியை வெளியில் எடுக்கிறப்போ கீச்சை நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போ கீ எடுக்கிற கேப்பில் ஒரு பயத்தோடு தான் வண்டியை ஆன் பண்ணியிருப்பீங்க. அப்போ அந்த கார் இருந்துச்சா? அப்போ அந்த கார் அங்கே இல்லை. தட்ஸ் இட். ஜெசிகா சர்ச்சுக்கு வந்திருக்காங்க, ஸ்ட்ரகிள் நடந்திருக்கு, வெளியே போகும்போது தனியாக போயிருக்க முடியாது. முடிஞ்சுதா? இப்போ நான் போகலாமா? ம், எனிவே தேங்க்ஸ் லாட் மிஸ் தென்றல். நோ மென்ஷன். நீங்கள் நல்லா தான் இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்க. தேங்க்யூ. நீங்களும் நல்லா தான் சமாளிக்கிறீங்க. என்னை மறுபடியும் கூப்பிட மாட்டீங்களே? சொல்ல முடியாது. நீங்களும் உண்மையை முழுசாக சொல்ல, அதனால் கூப்பிடலாம். எதுக்கு? கொலையை பார்த்ததுக்கா? ம், இல்லை, அந்த கொலையவே நீங்கள் பண்ணியிருக்கலாம்ல. நீங்கள் கூப்பிட்டா மறுபடியும் நான் வரணுன்ற அவசியம் இல்லை. டூ மச். திஸ் இஸ் தி லாஸ்ட். திருபதி சார், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க சார்? இந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு சார். நான் கேஸை சொன்னேன். அதான் சார் நானும் சொன்னேன், இந்த பொண்ணு கேஸ் இல்லை சார், ரொம்ப நல்ல பொண்ணு சார். நீங்கள் ஒன்று செய்யுங்க. சொல்லுங்கள் சார். ஒரு ரெண்டு நாள் லீவ் எடுத்துங்க. ஏசி ஹீட் ஆகிடுச்சு, வெடிக்கிறதுக்கு முன்னால். சார், இந்த கேஸை வீட்டில் வச்சு பார்த்துக்குறோம் சார். ஐ ஆம் எக்ஸிட். எஸ்,
She has conceived. Thank you, doctor. Thank you so much. 2 months, 10 days. என்ன சொல்றதுன்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். கடவுள் இவ்வளவு நாள் கொஞ்சம் தள்ளி போட்டிருந்தார், அவ்வளவுதான். டாக்டர், இனிமே வைஃப் எப்படி கேர் எடுத்துக்கணும்? நம்ம அம்மாக்கள் சொல்லாததா? நான் என்னத்த புதுசா சொல்ல போறேன்? பட் ஆஸ் அ டாக்டர் நான் இப்ப எதுவும் சொல்லல, ஏன்னா சொன்னாலும் ஏறாது. ஸோ முதல்ல இந்த சந்தோஷத்தை வீட்டில் போய் செலிப்ரேட் பண்ணுங்க, ஓகே? எங்களை விட வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அப்போ முதல்ல அவங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஷோர் டாக்டர். டேய் வெற்றி, வாடா, உங்கள் அண்ணன் இப்போ தான் ஃபோன் பண்ணான். உங்கள் அண்ணி கன்சீவ் ஆகிருக்கானா? நான் பார்ட்டி ஆக போகிறேன், இந்த ஸ்வீட் எடுத்துக்க. நீ சித்தப்பா ஆக போறடா. ஐயோ, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, கையும் ஓடல காலும் ஓடல. வாடா உள்ள வா. வெற்றி, போலீஸ் ஆபீசர்கிட்டே சஸ்பென்ஸா? வீட்டில் எல்லாரும் எவ்வளோ தடபுடலாக பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? இவ்வளோ வருஷம் கழிச்சு உங்களை அம்மா அப்பான்னு கூப்பிட ஒரு குழந்த, நான் சித்தப்பா, இதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லாண்ணே. நீங்களும் அண்ணனும் சந்தோஷமா இருக்கீங்களா? அதுவே எனக்கு போதும் அண்ணே. ஏய் குடு. என்னடா அண்ணிக்கிட்ட பெருசா டயலாக விட்டுட்டு இருக்கேன்? டேய், இத்தனை வருஷம் அண்ணிட்ட நீ விடாத டயலாகா? அட பாவி, உங்ககிட்ட பேசுறது தப்புடா. சரி சரி, ஒழுங்கா ட்ரீட் எங்கன்னு பிளான் பண்ணி வைடா. And once again, my hearty wishes to both of you. Thanks, da. Bye. Bye. என்னதான் வேணும் உங்களுக்கு? கேஸ் விஷயமா உங்களை பார்க்கணும். பார்க்கலாம், முடியாது. உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். என்ன பில்டப்பா, அன்னைக்கு மாதிரி என் வீட்டு முன்னாடி வந்தேன்னா முதல்ல நான் அங்கே இருக்கவே மாட்டேன். இதில் பார்த்துட்டு வேற இருக்கீங்களா? அந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தா தெரிய மாட்டேங்குதான். ஆனால் அசோக் நகர் மெஜஸ்டிக் ஃப்ளாட் நம்பர் 15 செகண்ட் ஃப்ளோர் பால்கனிலேருந்து பார்த்தா கண்டிப்பாக தெரிவிங்க. ஹாய். இனிமே நீங்க வீட்ல இருக்கீங்களா வெளியில இருக்கீங்களான்னு ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கூட இல்ல. எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? கேஸ் விஷயமா தான். கொலை பண்ணதுக்காகவா? இல்ல, கொலை பண்ண ஸ்கெட்ச் போட்டு கொடுத்ததுக்கு. போலீஸ் ஆபீசரா இருந்துட்டு இப்படி ஃப்ளர்ட் பண்றீங்களே, உங்களுக்கே இது நல்லா இருக்கா? ஃப்ளர்ட்டா? டெய்லி எந்திரிச்ச உடனே சூடா ஒரு கப் காஃபி குடிச்ச ஒரு எனர்ஜி, வொர்க் அவுட் பண்ண ரிலாக்ஸ் ஆகும்ல, அதே மாதிரி தான் உங்ககூட பேசும்போது எனக்கு கிடைக்குது. கடைசி வரைக்கும் இந்த கேஸ் நீங்க முடிக்க கூடாது, ஒரு சின்ன க்ளூ கூட கிடைக்க கூடாது. நான் சாபம் ஓடுறேன். சின்ன க்ளூ கிடைக்க வேணாம், ஒரு பெரிய க்ளூவே கிடைக்கட்டும். பாடி ஜெசிகா தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போதைக்கு ஃபாரன்சிக்ல எக்ஸ்டர்னல் மார்க்க வச்சு தான் அவங்க ஜெசிகான்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க.
போஸ்ட்மார்ட்டம் இங்கே தானே போயிட்டு இருக்கு. எஸ் சார், பாடி ரொம்ப டீகம்போஸ் ஆகிறதுனால கிரைம் சீன்லயே போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கமிஷன் ஆர்டர் சார். திருப்பதி சார், வண்டியில் இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் கலெக்ட் பண்ணுவோம். ஓகே சார். அவங்க ஹஸ்பண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? இப்போ தான் சார் இன்ஃபார்ம் பண்ணேன், பட் அதுக்குள்ளே மற்ற சேனல்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க சார். போஸ்ட்மார்ட்டம் எங்கே நடந்துட்டுருக்கு? சார் கண்டிப்பாக அவங்க வெட்டி போட்டுருக்கான வாய்ப்பு இல்லை சார். ஏற்கனவே அது அழுகி போய் கிடந்திருக்குன்னு நினைக்கிறேன் சார். கழுகுலையில் இந்த பகுதி நாய்களும் இப்படி கடிச்சு குதறிருக்கு சார். இன்னொரு 10 minutes இன்டர்ன்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும், அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிடும் சார். ஓகே, I'll be around. ஜெசிகா கிடைச்ச ஃபாதர் விஷயத்தில் ஏதாவது க்ளூ கிடைக்கும்னு நினச்சோம், இப்போ அவளும் இல்லை. பாவ மன்னிப்பு கொடுத்த ஃபாதரும் இப்போ உயிரோடு இல்லை, பாவ மன்னிப்பு கேட்ட ஜெசிகாவும் இப்போ உயிரோடு இல்லைன்னா அப்போ அந்த பாவம் என்ன? ஃபாதருக்கும் ஜீசஸுக்கும் மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் வேற யாருக்கோ தெரிஞ்சிருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ சார், ஃபிசிக்கல் வூண்ட் காஸ் ஆஃப் டெத் பார்த்தீங்கன்னா இடது கை மணிக்கட்டில் அறுப்பு ஏற்பட்டிருக்கு சார். பிளட் கம்ப்ளீட்டாக ட்ரெயின் ஆனதுனால தான் உயிர் போயிருக்கு சார். And one more important thing, sir. She was pregnant. அவங்க வயிற்றில் 2 months கரு இருக்கு. மணி என்னாச்சும் பார்த்தீங்களா சார்? மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. தலைவரே, லேட்டெல்லாம் ஒன்றும் இல்லை தலைவரே, அவசரப்படாம நீ தான் நம்ம வாங்க. நீங்களும் அக்கா வந்து வளையல் போட்டதானே ஃபங்க்ஷனுக்கே சிறப்பு. சரிங்க தலைவர், இப்போ வராரு, ரொம்ப லேட் ஆகுதுங்க. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுவோம், ஆக வேண்டிய வேலையை போய் பாருமா. சீக்கிரங்க. சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் எதுக்கிட்ட இப்படி மூஞ்சி தூக்கிச்சிட்டு இருக்க? என்னால முடியலம்மா. என்னடி முடியல? தப்பு இல்லையாம்மா. நீ தெரிஞ்சு வேணும் என்ன செஞ்ச? சும்மா கண்ணை கசக்கிட்டு இருக்காம முகத்தை கொஞ்சம் சந்தோஷமா வச்சுக்கோ. நான் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டா. அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிட்டு வந்துரு, சீக்கிரம் வந்துரு, மினிஸ்டர் வர நேரம். சரியா? ரொம்ப சந்தோஷம் தானே? உங்க ஆசீர்வாதம். பேரன் இல்ல, பேரன் இல்லைன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டு இருக்காங்க. இப்ப அடுத்த அரசியல் வாரிசு உருவாயிடுச்சு, அப்புறம் உனக்கு என்ன கவலை? ஏ தோர சொல்லுங்க தலைவரே. ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சா இல்ல இனிமேல் தான் ஆரம்பிக்க போதா? இனிமேல் தான் ஆரம்பிக்க போது தலைவரே. பின்ன பொண்ணையே காணும். எங்கட வித்தியா காணும்? பாத்ரூம் போறேன்னு சொன்னா பாத்துட்டு வரேன்பா. வண்டியில் உட்காந்துட்டா.
வண்டி எடுக்க ட்ரை பண்றா. பிளாக் கலர் ஸ்கார்பியோ TN09F8479. வண்டி பத்தின டீடைல்ஸ் கம்ப்ளீட்டாக எனக்கு இப்போ வேணும். குவிக். தேங்க்ஸ். எதுக்கு? வண்டியை தூக்குனதுக்கா இல்லை உன் செயினை காப்பாற்றினதுக்கா? செயின் பிடுங்க வந்த மாதிரியா இருந்தது? கொலை பண்ண வந்த மாதிரியெல்லாம் இருந்தது? இருக்கலாம். அன்னைக்கு ஃபாதரை சர்ச்சில் மர்டர் பண்ணவங்க உண்மையிலேயே உன்னை பார்த்துருந்தாங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கு ஒன்றை தான் கொலை பண்ண வந்திருப்பாங்க. ஆமாம், நான் பார்த்தேனே வச்சுக்கோங்க. அதுக்கு இப்போ என்ன பண்ண போகிறீங்க? எப்போ என்ன என்கொயரின்னு ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணிங்களோ அப்பத்துலேருந்தே இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, என்னை ஃபாலோ பண்ணுறது ஸ்டாப் பண்ணுங்கள் ப்ளீஸ். முழுசாக நீ எப்போ உண்மையை சொல்ல போறியோ அது வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பேன். தட்ஸ் மை டியூட்டி. நீங்கள் உங்கள் டியூட்டியை மட்டும்தான் பார்க்குறீங்க, ஆனால் எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. எங்க அப்பா அம்மாவை நான் நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு நான் உயிரோட இருக்கணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. டோன்ட் டேக் மை லைஃப் இன்டு எனி ரிஸ்க். ஹலோ சார், கண்ட்ரோல் ரூம் ஜெகன் சார். நீங்க சொன்ன டீடைல்ஸ் செக் பண்ணதுல அந்த மாதிரி நம்பர்ல இதுவரைக்கும் எந்த வண்டியும் ரெஜிஸ்டர் ஆகல சார். ஓகே, தேங்க்யூ. அதான் அன்றைக்கே சர்ச்சில் அவளையும் கொன்று குப்பியோட குப்பையாக வீசியிருந்தா அந்த பிரச்சனை வந்திருக்காது. அன்னைக்கு அவள் உங்களை பார்த்தாளா? ம், பேசாத. பார்க்காமையா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போனால் நாம் பார்த்தோம்ல, அப்போ அவளும் பார்த்துருக்கா, அதனால தான் நான் உன்ன அமிச்சேன். இந்த தடவை விட்டுருங்க, அடுத்த தடவை கண்டிப்பாக மிஸ் ஆகாது. சொல்லுங்க, தேவையில்லாம மினிஸ்டர் டார்கெட்டும் மிஸ் ஆகிடுச்சு, இதுவும் சொதப்பிட்டாங்க, அடுத்த வாட்டி மிஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. சரி, நான் பார்த்துக்குறேன். நீ போற. ஓகே, இப்போதைக்கு அந்த பொண்ணு பேர் என்ன? தென்றல். ஆ, தென்றல். அவன் மேட்ரு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வைப்போம். ஏன், எதுக்கு? ஒரு வாரம் போட்டோம், எப்பன்னு நான் சொல்கிறேன். அதுக்குள்ள அந்த பொண்ணோட வீட்டு அட்ரஸை மட்டும் கண்டுபிடிச்சி வை, சரியா? ம், சரி.
இப்போ எதுக்கு வந்திருக்கீங்க? இந்த வீட்டு அரசியும் காமிச்சு கொடுக்கவா? இங்க பார், நீ நினைக்கிற மாதிரி நான் எதுவும் சீரியஸா சொல்ல. இப்போ எதுவும் பேச வேணாம், பிளீஸ் போயிடுங்க. என்னமா? அப்பா உங்களை பார்க்கதான் வந்திருக்காரு. உள்ள வாங்க சார். சார், நான் உங்களை உள்ள கூப்பிட்டதே நீங்க பாக்குற வேலைக்காகவும் மரியாதைக்காகவும் மட்டும் இல்லை சார். வெளியில யாரும் பாத்திரக்கூடாதுன்னு என் பொண்ணு தான் இந்த கேஸ்ல தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டார்ல. இதுக்கு மேல என்ன சார் வேணும் சார்? உங்களாலையும் உங்க டிபார்ட்மெண்டாலையும் அவளுக்கு மட்டும் ப்ராப்ளம் இல்லை, மொத்த ஃபேமிலிக்கு ப்ராப்ளம் வந்ததுனால தான் வீட்டை காலி பண்ணிட்டு இங்கே வந்துட்டோம். இங்கே வந்துட்டா எப்படி சார் நாங்கள் எங்கே தான் போகிறது? சொல்லுங்கள், இந்த கேஸ் முடிவுக்கு என் பொண்ணு உங்கள் கூட வர முடியும்? நான் ஆம்பளை பிள்ளை பெற்று போடல சார், பொண்ணு சார். வயசு 24 ஆகுது, இப்போ தான் அலைய சார்ந்துட்டு வந்துட்டு போகிறாங்க. இந்த நேரத்தில் போலீஸ் என்கொயரி வந்துட்டு போனால் என் பொண்ணு யாரை சார் கட்டிப்பா? நான் கட்டிக்கிறேன். உங்கள் பொண்ணை யார் கட்டிப்பான்னு தானே கேட்குறீங்க? உங்கள் பொண்ணை நான் கட்டிக்கிறேன். ஏதோ பார்த்தோம் பேசணுன்றதுக்காக உங்கள் பொண்ணு எனக்கு பிடிக்கல, அவள் பார்க்குற வேலை எனக்கு பிடிச்சிருக்கு. உங்கள் பொண்ணு படித்த படிப்புக்கு எனக்கு நிறைய சம்பாதிக்கலாம், ஆனால் பிடிச்ச வேலையை செய்கிறான். குழந்தைங்க, ப்ளே ஸ்கூல் எல்லாமே பிடிச்சிருக்கு. மீதி உங்கள் பொண்ணுகிட்ட பேசிக்கங்க. மற்றபடி வாஸ்து சரியில்லைன்னு வீட்டை மாற்றிட்டு எங்களால் தான் வீட்டை மாற்றிட்டோன்னு போய் சொல்லாதீங்க. சரி, அங்க தனியா பேசணும் சொன்னது ஓகே, அதுக்கே இங்கே வர சொன்னேன். ஃபாதர் இறந்த அன்னைக்கு பார்த்த விஷயத்துல பாதி உண்மைதான் உங்ககிட்ட சொன்னேன், மீதியை மறைச்சிட்டேன். அன்னைக்கு நீங்க போட்டோல காட்டின ஜெசிகா காரை மட்டும் நான் பார்க்கல, அங்க இன்னொரு காரும் இன்னும் 4 பேரையும் பார்த்தேன். யாருன்னு தெரியல, பார்க்கறதுக்கு தப்பானவங்க மாதிரி தோணுச்சு. ஆனா கண்டிப்பா இன்னொரு தடவை பார்த்தா அடையாளம் காட்ட முடியும். அதை அப்போ சொல்லாமல் இப்போ ஏன் சொல்கிற? போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட உண்மையை சொல்லணுன்ற அவசியம் இல்லை, ஆனால் பிடிச்சவங்கக்கிட்ட உண்மையை தான் சொல்ல. ரொம்ப க்யூட்டாக இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி அம்மா அப்பா கிடையாது. இந்த மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்க ஹோம்லேருந்து இங்கே வந்து படிக்கிறாங்க. நீ ரொம்ப கிஃப்டட் தன்றல், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ குழந்தைங்களோட இருக்கு. அப்போ மறக்காம உங்கள் குட்டீஸையும் இங்கே சேர்த்துருங்க. நீ கரெக்டான பொண்ணு தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இன்னும் கொடுக்கல, அதுக்குள்ள உன்னை யார் போட சொன்னது? எப்போ உங்க வீட்டு கிச்சனுக்கே வந்து ஃபுல் ரைட்ஸோட காஃபி போட்டு கொடுத்தேனோ அப்ப இருந்து எனக்கு காபி ரைட்ஸ் தேவையில்ல. ஹலோ ஹலோ, அனி அனி, கொஞ்சம் உங்க போன் கொடுங்க. என்னாச்சு? சார்ஜ் போயிடுச்சு, ஒரு கால் பண்ணிட்டு தரேன். ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கீங்க? நான் ஒரு வாரமாக பார்க்குறேன், ஏதோ டென்ஷன் நர்வஸாகவே இருக்கீங்க, ஏன்? இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை வெற்றி. ஓகே, நான் கேட்கக்கூடாதுன்னா கேட்கல, சாரி. வெற்றி, அது வேற ஒன்றும் இல்லை. இவ்வளோ வருஷமாக குழந்தை இல்லையேன்னு கஷ்டப்பட்டதை விட இந்த வீட்டில் நான் கஷ்டப்பட்டது தான் அதிகம். அத்தை, அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி பேசினாங்கன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. ஆனால் இப்போ அதெல்லாமே மாறிப்போச்சு. அத்தை, அவங்க அண்ணா எவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆமாம், எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அண்ணி. இதுக்கு போய் யாராவது உம்மன் இருப்பாங்களா சொல்லுங்க. ஒருவேளை குழந்தைங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன? உன் அண்ணன் கூட நான் இருந்திருப்பேனான்னு நிச்சயமாக டவுட்டு தான். அதான் குழந்தை நல்லபடியா பொறுக்கணும்னு பயம் அதிகமா இருக்கு. இப்ப இப்படி ஃபீல் பண்ணிட்டு பெத்ததுக்கு அப்புறம் மெடிசன், ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, காலேஜ்னு ஏண்டா பெத்தோன்னு ஃபீல் பண்ண போறீங்க? ஏன் இப்படி பேசுற? பின்ன
இப்படி கவலைப்பட்டு இருந்தா குழந்தைக்கு என்ன பேர் வைக்கணும், எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும்னு அதை முதல்ல பிளான் பண்ணுங்க. அதை விட்டுட்டு இந்தாங்க பிடிங்க. நவ் சீஸ். That's good. சார், நீங்க கேட்ட ஜெசிகா கார்ல இருந்து கலெக்ட் பண்ண திங்ஸ் சார் எல்லாமே கிராஸ் செக் பண்ணதுல இந்த எவிடன்ஸ் எல்லாமே அவங்க யூஸ் பண்ண திங்ஸ் தான் சார். எத்தனை தடவை இந்த குப்பை கலர்னாலும் அதே புக்கு, அதே புல்லு, அதே சோப்பு, அதே சீப்பு தான். மாறிடுமா என்ன? ஒரே எக்ஸாம், ஒரே க்வெஸ்சன் பேப்பர், ஆனால் மார்க் மட்டும் வேற வேற. எப்படி திருப்பது சார்? பாடத்தை புரிஞ்சுக்கிட்டவன் புத்திசாலி, புரிஞ்சுக்காதவன் மக்கு. இதை ஏன் சார் என்ன சொன்னீங்க? போ போ புரிஞ்சுப்பீங்க. போ இந்த பெட்ரோல் பங்க்ல சிசிடிவி கேமராஸ் இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க சார். இவ்வளவு எவிடன்ஸ் இருக்கு, இந்த பில்ல மட்டும் எதுக்கு சார் செக்அப் பண்ண சொல்றீங்க? டேட்டை பாருங்க. ஜெசிகா காண போனதுக்கு அப்புறம், அதாவது அவ கொலை செய்யப்பட்ட அன்னைக்கு பெட்ரோல் ஃபில் பண்ணியிருக்காங்க. இப்போ புரிஞ்சுதா சார்? புரியுது சார். நீங்க எஜுகேஷன்ல வந்த ஏசி, நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த ஏசி, அவ்வளவுதான் சார். சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் சார். என்ன? இந்த உலகத்துல எவ்வளவோ பொண்ணுங்க இருக்கிற பொழுது நான் எங்க ஜெசிய லவ் பண்ணுற மாதிரி எவ்வளவோ கேசஸ் இருந்தாலும் இந்த ஜெசிகா கேஸுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்க? அவசியம் சொல்லணுமா? பாலிஸ் நியூயார்க் கோர்ட் சார். 5 இயர்ஸ் பேக் R6 ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டரா இருந்தப்போ ஒருத்தன் அவன் ஒய்ஃபை காணும்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தான். அப்ப நான் அதை பெருசா எடுத்துக்கல. அவன் எங்கேயாவது கோச்சிட்டு போயிருப்பா, ரெண்டு நாள்ல திரும்பி வந்துருவான்னு சொன்னேன். ஆனா ரெண்டு நாளைக்கு அப்புறம் அவ பாடி மட்டும் தான் கிடைச்சதுன்னு நியூஸ் தான் வந்துச்சு. அப்போ அந்த கேஸ் வேறு கைக்கு போனாலும் அவனுக்கு இன்றைக்கி வரைக்கும் என்னால் பதில் சொல்ல முடியல. அட்லீஸ்ட் ஜெசிகா விஷயத்துலையாவது அவங்க ஹஸ்பண்டுக்கு ஏதாவது பதில் சொல்லலாம்னு நினச்சேன், பட் இட்ஸ் லேட். ஆனால் சீக்கிரமே இந்த கேஸுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். Try to understand, please. That day what happened, actually I was going to my friend's house and they called me for a drink. And you know what happened after that. Cell phone off. Yes, sir. Okay. All about the costly arkana, common sense kamiya arkana. Try to understand, Thambi. Please. Wait, yenna? Phone konja cut pannikla. So what? Idhi petrol pump ke, pesittu pudhu phone vedichiruchana, nama ellam therichiruvomla. No problem, it's my privacy. Privacy? Yeah. இவனுக்கு இருக்கிற ரொமான்ஸ் வெப்பத்தில் பெட்ரோல் பங்கு கொளுத்தாம போக மாட்டேன். போன வாரம் புதன்கிழமை ஈவினிங் 4:30 4,422 ரூபாய்க்கு 72.5 liters பெட்ரோல் யாரோ ஃபில் பண்ணியிருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எந்த வண்டி யார் பிடிச்சாங்கன்னு யாருக்காவது ஞாபகம் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க சார். எவ்வளோ சொன்னீங்க? 72.5 liters சார். கரெக்டாக 72.5 liters பிடிக்க மாட்டாங்க சார். வேணா டேங்க் வேணா ஃபில் பண்ணுவாங்க. 62-80 liters ஸ்கார்பியோ, ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வண்டி தான் சார் இருக்கும். ஆடி A6 எவ்வளோ பிடிக்கும் சார்? 60 liters தான் பிடிக்கும் சார். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன தேதியில் ஒரு ஃபார்ச்சுனர் வண்டி டேங்க் ஃபில் பண்ணாங்க சார். எப்படி அவ்வளோ கரெக்டாக சொல்கிற? அன்றைக்கி என் ஒய்ஃபு பர்த்டே சார். ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போகிறது முன்னாடி அந்த வண்டிக்கு நான் தான் சார் லாஸ்ட்டாக பெட்ரோல் போட்டேன். பிளாக்ல சார். மேனேஜர் சார், சிசிடிவி ஃபுட்டேஜை நான் உடனே செக் பண்ண. ஓகே சார். சொல்லு, எங்க இருக்கீங்க? ஜெசிகா கேஸ் சுஷ்மா என்கொயரியில இருக்கேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்காக வெயிட் பண்ணா லேட் ஆயிடும். நானே கிளம்பி தேடிக்கு வந்துட்டுமா? இங்க ரொமான்ஸ் வைப்பமா? ஓ சாரி. ஆமா ஆமா, நான் உங்களுக்கு செகண்ட் வைஃப் தான் போல. ஏய் என்ன சொல்ற? அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வைஃப் தான் இம்பார்ட்டன்ட். அங்கே இருக்கீங்க. ஹியூஜ். என்னாச்சு? துணி காய போட்டுருந்தேன், எடுக்க மறந்துட்டேன். ஓகே, திரும்ப கூப்பிடுறேன். பை. என்ன சார், ரெடியா? பாத்துட்டு இருக்கேன் சார். தனங்க சொன்ன டைம்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் சார். யா, கேமரா 2 மட்டும் மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட். யா. ஸ்டாப் ஸ்டாப். பேக் பேக் பேக். கொஞ்சம் கொஞ்சம். யா. ஃப்ரேம் பை ஃப்ரேம் போங்க. ஸ்லோ. ஃப்ரீஸ்.
சார் இந்த வண்டி தான் சார். சைட் ஜூம் போங்க. ஃபோக்கஸ் கிளியர் ஆல பக்கத்து சீட் வாங்க. ஃபுல் டைட். வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? அப்போ நானும் மட்டும்தான் இருக்கும். அப்படி சொல்லுமா? வேணாம், தேவையில்லாம டென்ஷன் ஆவாரு. வீட்டில் மெயின் டோர்ல வியூ ஃபைண்டர் இருக்குல்ல, அது கீழ போய் உட்காரு. இங்க பார், உனக்கு தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருந்து எழுத்து விடு. யார் வந்து பெல் அடிச்சாலும் நான் வர வரைக்கும் திறக்காத. ஓகே, அப்பாவை திறக்க விடாத. அட் எனி காஸ்ட், யார் வந்தாலும் திறக்காத திறக்காத. கீழே எந்த வண்டியும் காணும். ஆமால, யாரையும் காணும். எனக்கும் அதான் புரியல. நான் சொல்ற வரைக்கும் கதை திறக்காத. நீ உள்ளே ஏறு. ஏய் சார், எங்கேருந்து வர? செகண்ட் ஃப்ளோர் சார். இங்கே ஏதாவது காரணம் இருந்து பார்த்தியா? இல்லை சார், எதுவும் பார்க்கல. ம், போ. ஓகே.
சார், இந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லா சிக்னல்லையும் பிளாக் ஃபார்ச்சுனர் காரை ட்ரேஸ் அவுட் பண்ண சொல்லியாச்சு. ஓகே, சுத்தி இருக்க எல்லா ஸ்ட்ரீட்ஸையும் தரவா செக் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். ஹேய், உண்மையிலேயே அவனுக்கு வந்தானுங்களா இல்லை என்ன வர வைக்கிறதுக்காக நீ போட்ட பிளானா? இன்டென்ஷனை பார்த்தா உங்களுக்கு கிண்டலாக தெரியுது. ஓகே ஓகே, கம் ஆன் கூல். உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் ரெண்டு போலீஸை மஃப்டியில் செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். செக்யூரிட்டியா? ஆமாம். எப்போ அவங்க உன் வீடு தேடி இவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்களோ அப்போவே அதை ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஒரு மர்டரை கண்டுபிடிக்க முடியலன்னா இன்னொரு மர்டர் தான் க்ளூவாக இருக்கும்னு சொன்னீங்கல்ல, உங்களுக்கு நான் தான் க்ளூவாக இருந்திருப்பேன். ஏய், ஏன் இப்படி பேசுகிற? இன்னும் ஒரு வாரத்தில் அந்த கேஸ் முடிஞ்சிடும். சரி, நீ சொன்னது நிஜமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் தான் உனக்காக இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, கூலாக ஒரு கிளாஸ் வாட்டர் கொடுக்கலாம்ல? எது கொடுக்கணும்? மற்ற போலீஸ் மாதிரி நீங்களும் லாஸ்ட்டில் தானே வந்தீங்க. நீ கொடுக்கலனா என்ன? என் வீடு ரொம்ப தூரம் பாரு, அங்கேயே போய் குடிச்சுக்கிறேன். உங்கள் வீட்டில் எங்கள் வீட்டில் எதுவும் சொல்ல வேணாம், சொன்னால் பயந்துருவாங்க. ஹேய், முதல்ல இது எனக்கு அஃபிஷியல். ஒரு போலீஸ் ஆஃபீஸராக யார்கிட்ட எதை சொல்லணும் சொல்லக்கூடாதுன்னு எனக்கு தெரியும். ஓகே, யூ டேக் கேர், ஐல் கால் பேக், பாய். சார் கேட்ட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் வந்துச்சு. வந்துருச்சு சார். டைம் ஆஃப் டெத் எல்லாமே கிராஸ் செக் பண்ணியாச்சு. பண்ணியாச்சு சார். அம்பி அப்பப்போ என்கிட்ட சொல்லுவான், ஒரு நல்ல பொண்டாட்டியா இருக்கிறத விட ஒரு குழந்தைக்கு அம்மாவா இருக்கிறது தான் முக்கியம் இல்ல. அப்போ எல்லாரும் சொல்ற மாதிரி குழந்தை பெற்று கொடுக்க ஒரு மிஷின் தானே, எனக்கு எந்த மதிப்பும் இல்லை இல்ல அப்படி என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தாடா. ஆனா ஏதோ மறைக்க எப்படி பண்ணான்னு தெரியலடா. பிஎம் ரிப்போர்ட்ஸ் படி உடம்புல எந்த காயமும் இல்லை, கழுத்து பகுதியில் கயிறு இருக்கப்பட்ட காயம் மட்டும் இருக்கு சார். இன்டர்னலாக குரல் வலி நெரிக்கப்பட்டு மூச்சடைப்பு ஏற்பட்டிருக்கு சார். நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி வேற யாரும் வந்துட்டு போனக்கான எந்த அறிகுறி இல்லை சார். அம்மா அண்ணன் ஸ்டேட்மெண்ட் படி பணமோ இல்லை நகையோ எதுவுமே காணாமல் போகல சார். இப்போதைக்கு த மோட் ஆஃப் டெத் இஸ் சூசைட் தான் சார். பட் என்ன காரணம் என்னங்கிறத ஃபர்தராக உங்கள் அண்ணங்கிட்ட என்கொயரி பண்ண சார். அப்படி உங்ககிட்ட என்ன கேட்டோம்? ஒரு குழந்தை தானே கேட்டோம். அந்த பெருமாளா பார்த்து குடுக்கற நேரத்துல இப்படி மொத்தமா எடுத்து போயிட்டேடி பாவி. நீங்க ஒண்ணு கேக்கல பாருங்க, நீங்க கேக்குற பணத்தை தான் குடுக்கறேன் சொன்னமே, அதுக்குள்ள என் பொண்ண கொன்னுட்டேன். சார், ரிப்போர்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் சார். என்ன படம்? யார் கேட்டாங்க? இப்படி தப்பு தப்பா பேசுறாங்க. நீங்க கேட்காம தான் 50 லட்சம் ரூபாய் வந்து கேட்டாளா? அவங்க அப்பாவும் கொடுக்கறேன்னு சொன்னாரு. நாங்களா? நீங்க கேட்கலன்னு உங்க புள்ள கேட்டிருப்பான். 2 நாள் பொறுக்க முடியல அவங்களால. பொறுத்திருந்தா என் பொண்ணு சேர்த்திருக்க மாட்டா. இல்ல, என்னடா இப்படி பேசுறாங்க? அநியாயமா பழி போடுறாங்க. நம்ம என்னடா தப்பு பண்ணினோம்? ஐயோ, என் பொண்ணு என்ன பாடப்பட்டாளோ தெரியலையே. ஐயோ, என் பொண்ணு. வெற்றி, உங்களுக்கு வேணா நீங்க உங்க அண்ணன் அண்ணிய பெருசா நினைச்சிட்டு இருக்கலாம்,
ஆனா எனக்கு அப்படி தோணல. எதா இருந்தாலும் கிளியரா சொல்ல. அன்னைக்கு உங்க வீட்டுல ஃபேமிலி குரூப் செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணல, அதை பத்தி என் ஃப்ரெண்ட் ரேகா கேஷுவலா கால் பண்ணிருந்தா. உங்க அண்ணி பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கும் போது உங்க அண்ணனை பத்தி ஒரு விஷயம் சொன்னான். என்ன சொன்னா? அவர் ஒரு டாக்டர். 6 மந்த்ஸ் முன்னாடி அவர் ஒர்க் பண்ற ஃபர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு உங்க அண்ணன் மட்டும் தனியா வந்திருக்காரு. டெஸ்ட் பண்ணதுல குழந்தை பெத்துக்கிறதுக்கான வாய்ப்பு 10% கூட இல்லாம இருந்திருக்கு. எந்த ட்ரீட்மெண்டாலையும் முடியாத விஷயம்னு சொன்னான். அப்படி இருக்கிறப்போ உங்க அண்ணி பிரெக்னென்ட் ஆனது ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டா. அவ சொல்றது இருக்கட்டும், நீ என்ன சொல்ல வர? இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு வெற்றி? உங்க அண்ணி ஒர்க் பண்ண கம்பெனில ஏதாவது பழைய கான்டாக்ட்ஸ் இல்ல எக்ஸ்ட்ரா அஃபேர் ஏதாவது? சார், குட் மார்னிங் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார், குட் மார்னிங். சார் கிட்ட ஃபைல்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டல? சார், அபிநயாவோட சாரி சார், அனியோட விசாரணை ரிப்போர்ட்ஸ் இப்போ தான் வந்தது. திருபதி சார், ஜெசிகாவோட ஆட்டோப்சி ரிப்போர்ட் கொண்டு வாங்க. இந்த மெடிசன் கருமுட்டையோட வளர்ச்சிக்காகவும் அதோட ஆரோக்கியத்துக்காகவும் குறிப்பிட்ட ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுக்காகவும் போடப்படுறது. செயற்கை கருத்தரிப்புக்காக ஃபர்டிலிட்டி ட்ரக்காக கூட யூஸ் பண்ணுவாங்க. செயற்கை கருத்தரிப்புனா டெஸ்ட் டியூப் பேபி அந்த மாதிரி? நோ, எக்ஸாக்டாக அப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. லைக் IVF, ICI-ன்னு நிறைய ப்ராசஸ் மெத்தட்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு கேஸுமே அன்வான்ட் டெத்துன்றதுனால இன்னொரு விஷயமும் சொல்ல வேண்டியது இருக்கு வெற்றி. சொல்லுங்க டாக்டர். போன மாதம் மினிஸ்டர் வைத்தியலிங்கமோட மருமக சூசைட்னால இறந்த கேஸ் ஒன்று இருந்துச்சுல்ல, அண்ணா நகர் வெஸ்ட். எக்ஸாக்ட்லி, அந்த பொண்ணோட உடம்புல கூட இதே மெடிசன் தான் கலந்துருந்துச்சு. பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ்னால பேப்பரில் கூட பெருசாக வரல. யூ வுட் ஹவ் நோட்டிஸ்ட். எஸ் டாக்டர், பட் மூணு பேரும் இறந்துருக்காங்க. இதில் எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? எங்கே தப்பு இருக்குன்னு நம்மளால் எல்லாரையும் சந்தேகப்பட முடியாது. ஆனால் சம்மந்தப்பட்ட பொண்ணுங்களோட ஹஸ்பண்ட்ஸை கேட்டால் ஏதாவது க்ளூ கிடைக்கலாம். நீ சாப்பிட்டு இருப்பா, நான் அப்பாவுக்கு போய் டேப்லெட் கொடுத்துட்டு வரேன். வாடா, நீயும் லேட்டா. அன்னைக்கு சுஷ்மா முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. எப்படி உன்னால முடியுது? என்ன போய் சொல்றது? போலீஸ் கிட்ட கூட மறைச்சிருக்கலாம், ஆனா என்கிட்ட மறைச்சிருக்க கூடாது. பொய்யா? என்ன சொல்ற? அண்ணி விஷயம்தான். என்ன அண்ணி விஷயம்? அண்ணி ஏன் சாகடிச்ச? என்னடா வளர்ற? உண்மையிலே அண்ணி வயிற்றுல வளர்ந்தது உன் குழந்தை தானா? என்னடா சொன்ன? அண்ணியை பத்தி என்னடா சொன்ன? எடுறா கைய,
அப்ப உன்னைய சொல்லு. போலீஸ்காரன் என்ன வேல பேசுவியா? மறைச்சது உனக்கு தப்புன்னு தோணல? ஏய், நான் என்ன மறைச்சேன்? நான் என்னடா மறைச்சேன்? நீ எதையும் மறைக்கிற சொல்ல. ஏய் டேய், வெட்டுடா. ஏய் கை எல்லாம் பண்றீங்க. டேய் விடுடா. ஏய் விடுடா. என்னடா அடிச்சீங்க இப்படி? டேய் என்னடா ஆச்சு உங்களுக்கு? என்னடா பண்றீங்க இப்படி? அண்ணி விஷயத்துல ஏதோ மறைக்கிறான், சொல்ல சொல்லுங்க. ஏய் பைத்தியம் பிடிச்சிருக்கு, நான் எதுவும் மறைக்கலடா. டேய் செத்து போனவனுக்காக நீங்க ஏன்டா சண்டை போட்டுக்கிறீங்க? இல்ல அண்ணி, ஒண்ணு தானா சாகல, நீங்க எல்லாம் சேர்ந்துதான் அவங்களை கொண்டுட்டீங்க. என்னடா சொல்ற நீ? ஆமா, பின்ன இவனுக்கு கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து குழந்தை இல்ல, குழந்தை இல்லன்னு எத்தனை தடவை நீங்க புலம்பிருப்பீங்க? எத்தனை தடவை எனக்கு தெரிஞ்சு அண்ணியை குத்தி காட்டிருக்கீங்க? யார் வீட்டுக்கு வந்தாலும் சரி, ஏதாவது விசேஷம் உண்டா விசேஷம் உண்டான்னு கேட்கறது, வெளியில போனா ஒண்ணு இல்லையா ஒண்ணு இல்லையான்னு கேட்கறது, ஏதோ ஒரு டாக்டர் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படியோ உங்களுக்கு குழந்தை பிறந்தா போதும், அவ்வளவுதானே? அதானே உங்களுக்கு வேணும்? எத்தனை தடவை உங்க மருமகளை கேட்டிருக்கீங்க? ஒரு தடவையாவது உங்க பையனை கேட்டிருக்கீங்களா? சொல்லு, சொல்ல சொல்லுங்க. ஆமாடா, எம்ரதா தப்பு இருக்கு, எம்ரதா தப்பு இருக்கு, நான் தான் தப்புன்னேன். ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்லடா. உனக்கே நல்லா தெரியும் எத்தனை ஹாஸ்பிட்டல் எத்தனை டாக்டர் எத்தனை கோயிலுக்கெல்லாம் நானும் உங்க அண்ணியும் போயிட்டு வந்தோம். கடைசியில ஒரு நம்பிக்கையான ஹாஸ்பிட்டல்ல அப்பாயின்மெண்ட் கிடைச்சது. இருக்கு காரணம் அவங்க வேலை செய்யற இடம், மென்டல் ஸ்ட்ரெஸ், சாப்பிட்ற ஃபுட் எல்லாமே தான். இது பெர்மனண்டான ப்ராப்ளம் கிடையாது. த்ரூ ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் ஈஸியா உங்களோட உயிரணுக்களோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி நார்மலா குழந்தை பெத்துக்க முடியும். இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளவு நாள் ஆகும் டாக்டர்? குறைஞ்சது ஒரு வருஷம் ஆகும். இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா எல்லாம் சரியாயிடுமா? 60% என்னால உறுதியா சொல்ல முடியும். மீதி 40% நீங்க கும்பிடுற அந்த கடவுள் கையில தான் இருக்கு. அப்படி உங்களுக்கு லேட் ஆகும்னு ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னொரு மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் டாக்டர்? ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன். அப்படின்னா? தட் மீன்ஸ் செக்ஷுவல் லைஃப் மூலமா முடியாத ஒரு விஷயத்தை செயற்கை முறையில இன்ஜெக்ஷன் மூலமா உங்க உயிரணுக்களை உங்க வைஃபோட கருமுட்டையில செலுத்திட்டா போதும். 100% கரு உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு உலகத்துல ஹஸ்பண்ட்னால குழந்தை பெத்துக்க முடியாத பல பொண்ணுங்க இன்னொருத்தரோட உயிரணுக்கள் மூலமா லீகலா குழந்தை பெத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், அப்பா அம்மா கிட்டயும் சொல்ல வேண்டாம், வெற்றி கிட்ட கூட நம்ம சொல்ல வேண்டாங்க. ப்ளீஸ். ஓகே, சொல்லல, டோன்ட் வரி. 2 மாசம் ப்ராப்பர் ஃபாலோ அப்க்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட் அனுப்பது. நாங்க இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணதுக்கும் ஒரு அர்த்தம் கிடைச்ச மாதிரி இருந்தது. அப்போ நாங்கள் எவ்வளோ சந்தோஷப்பட்டோம்னு உனக்கே தெரியும். ஆனால் நீ சொல்கிற மாதிரி மாமா அத்துக்கிட்ட 50 லட்சம் நானும் கேட்கல, ஹாஸ்பிட்டலையும் அவ்வளோ பெரிய அமௌண்ட் கேட்கல. மேம், ஒரே ஒரு செல்ஃபி மேம். மேடம், ஒரு எபிசோட் கூட மிஸ் பண்ணாமல் உங்கள் சீரியலெல்லாம் பார்ப்போம் மேடம். நீங்கள் சார், நீங்கள் உள்ள போல இருக்கீங்க மேடம். ப்ளீஸ் பி சீட்டட். தேங்க் யூ. இறந்து போன அபிநயாவோட பிரதர்-இன்-லான்னு சொன்னாங்க. ரியலி இட்ஸ் பிட்டி அபவுட் தட் கேர்ள். சூசைட் பண்ற அளவுக்கு என்னாச்சுன்னு தெரியல. இன்னொரு 5 மாசத்துல அவ கையில குழந்தை இருந்திருக்கும். ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமா குழந்தை பெத்துக்கிறது உண்மையிலேயே சேஃபான விஷயமா டாக்டர்? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? இங்க ரிஸ்க்ன்ற விஷயத்துக்கு இடம் இல்ல. உங்க அண்ணி இறந்ததுனால நீங்க இப்படி சொல்றது சைல்டிஷா இருக்கு. என் அண்ணி மட்டும் சாகல, ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிட்டு இன்னும் 3 பேர் செத்துருக்காங்க. இது சைல்டிஷா இருக்குல்ல? எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அண்ணிய பத்தி கேட்டீங்க, சொன்னேன். எதுக்கு தேவையில்லாம மத்தவங்களை பத்தி எல்லாம் கேக்குறீங்க? போலீஸ்னா கேட்டுதானே ஆகணும்.
ஐம் சாரி, நான் உங்களை சாதாரணமாக விசாரிச்சுட்டு போகலான் தான் வந்தேன். ஆனால் நீங்கள் பேசினதுக்கப்புறம் இப்போ இதை என்குவைரியாக மாறிடுச்சு. என் அண்ணனால் குழந்தை பெற்றுக்க முடியாதுன்னு வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சிம்பிள், தலைவலின்னு டாக்டர் கிட்ட போனீங்கன்னா ஒருத்தர் சாதாரண தலைவலின்னு சொல்லுவாங்க, இன்னொருத்தர் டீஹைட்ரேஷன் சொல்லுவாங்க, இன்னொருத்தர் எம்ஆர்ஐ எடுத்து பார்க்கலான்னு சொல்லுவாங்க. ஆனால் யார் கரெக்டாக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னு தான் முக்கியம். அது சரி, சில டாக்டர்ஸ் சாதாரண தலைவலியை கூட பிரெயின் டியூமர்னு பயமுறுத்தி பிள்ளை ஏற்றிட்டு தானே இருக்காங்க. பொதுவாக சொன்னேன் திருப்பதி. எதுக்கு இந்த டவுட்? இப்போ வெளியே பார்த்தீங்களே டிவி செலிபிரிட்டிஸ் மதன் கௌசல்யா, அவங்க கூட லீகலாக ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் பண்ணிக்கிட்டு வாங்க தான். பட் நாங்கள் அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணுறோம். ரகசிய மேரேஜ்னு சொல்லி செல்ஃபி எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டது மாதிரி இல்லை, நல்லா சீக்ரெட் மெயின்டைன் பண்ணுறீங்க. கீப் இட் அப். எனிவே, லீகலாக உங்கள் ஃப்ரான்ச்சைஸியில் இருக்கிற எந்தெந்த ஹாஸ்பிட்டலில் இந்த செயற்கை கருத்திருப்பு பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் எத்தனை கிளைண்ட்ஸ் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். குறிப்பாக உங்கள் ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட்ஸ். அது இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷனில் தான் கிடைக்கும். பட் யூ நீட் லீகல் பெர்மிஷன் ஃபார் தட். அவ்வளோ சீக்கிரமாக கிடைக்காது. உங்கள் ஹஸ்பண்ட் இந்த ஹாஸ்பிட்டலோட டீன் மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன அதே ஐஎம்ஏல ஒன் ஆஃப் த போர்ட் மெம்பர். ஸோ உங்களால் முடியும். மேனுவல் அண்ட் ஆல் தி சிஸ்டம் ரிப்போர்ட்ஸ் ஒன்று கூட மிஸ் ஆகக்கூடாது. ஷோ, நாளை காலையில் வாங்கிக்கிங்க. சாரி மேம், இன்னும் 2 hours வேணும். ஓகே, நான் டிபார்ட்மெண்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்றேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், கேன் யூ மேக் இட் நவ்? நம்ம ஹாஸ்பிட்டலில் ஏஐ ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்ட எல்லா பேஷண்ட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இமீடியட்டாக அரேஞ்ச் பண்ணுங்க. தேங்க்யூ டாக்டர். ஃபர்தராக எப்போ என்ன டீட்டெயில்ஸ் வேணுனாலும் உங்களை நான் காண்டாக்ட் பண்ணுறேன். ஷோ. என்ன சடன் பிரேக்கு? பாலும் சொல்லுவோம் சார். சேவிங்க ட்ரிமிங்க சார்? நேற்று தினகரன் பேப்பர் இருந்தால் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்க. சரி. இல்லைங்க சார். சார், வரம் ஹாஸ்பிட்டலில் ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் மூலமாக கருத்தறிவு படிக்கிட்ட அத்தனை பேரையும் விசாரிச்சாச்சு சார். அதில் வித்யா, உங்கள் அண்ணி அபிநயா, ஜெசிகான்னு இந்த 6 பெண்கள் மட்டும் கர்ப்பம் ஆனதுக்கு பிறகு உசுரோடு இல்லை சார். இந்த 6 பேருமே நேச்சுரல் எழுத்து கிடையாது. என்ன காரணத்துக்கு வேண்டி இருந்தாங்கன்னு அவங்க ஃபேமிலிக்கே தெரியல சார். எங்கே தப்பு எப்படி நடக்குதுன்னே கண்டுபிடிக்க முடியல சார். ஹாஸ்பிட்டலா இல்லை கோ இன்சிடெண்டா? ஒருவேளை என்ன சார் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி வெற்றி, அன்னைக்கு உங்க அண்ணை பத்தி பேசினது தப்பு தான். ஜெசிகா கேஸ் விஷயமா நான் அலைஞ்சப்போ அண்ணி என்னை கிண்டலாக கேட்பாங்க. அப்படி என்ன பெரிய கேஸ், நான் வேணால் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டுமான்னு. ஆனால் இப்போ அண்ணி வந்து கேஸ் ஒன் ஆகிடுச்சு. அப்போது அண்ணியோட டெத்தை வச்சு இந்த 4 சாவுக்கும் என்ன ரீசன்னு கண்டுபிடிக்க முடியுமா? 23. அதான் எனக்கு பதில் சொல்லணும்.
அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் இந்த 6 வருஷத்தில் 436 ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. அதில் 6 பேர் இறந்துருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாமல் பாதி பேரோட ஃபைல்ஸில் 23 கோடை யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அண்ணனுக்கும் எங்களுக்கும் தெரியாமல் அண்ணி அவங்க அப்பா மட்டும் 50 லட்சம் ரூபா பணம் கேட்டிருக்காங்க. அண்ணன் ஹாஸ்பிட்டல் இவங்க ரெண்டு பேருக்குமே தேவைப்படாத அந்த பணம் வேற யாரோ 3வது மனுஷருக்கு தேவைப்பட்டிருக்கு. சொல்லுங்க. இது ஏன் ஒரு பிளாக்மெயில் இருக்கக்கூடாது? வீட்டில் கை வைக்க வேணாம் அப்பயே சொன்னேன் கெட்டியா. அதான் இந்த மாதிரி சென்டிமெண்ட் இமோஷனல் பணத்தையும் ஒன்றா சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கையை வச்சது தப்பு இல்லை, அவங்க ரெண்டு பேரையும் உயிரோட விட்டது தான் தப்பு. நீ விட்டுட்டு என்ன சொல்லாத. அப்போ இது முடிகிற வரைக்கும் அடுத்த டார்கெட்டை தள்ளி வைப்போம். வேண்டாம், கை வச்சாச்சு, பெரிய டார்கெட். அமௌண்ட் இன்னும் 2 நாளாக நம்ம கைக்கு வரணும். மற்றவங்களை நம்பாத, நீயே முடிச்சடி சொல்லு. காட் இட்? சரி. நோ ட்ரெஸ்பாசஸ், ப்ராப்பர் ஐடி கார்டு இல்லாமல் யாரையும் உள்ள விடாதீங்க. எஸ் சார். இன்க்ளூடிங் டாக்டர்ஸ். ஓகே சார். தேங்க்யூ. ஓகே சார். பெரிய ரிஸ்க்ல கொண்டு வந்து மாட்டிட்டோம்ல. ஐ அம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. உங்களை கொலை பண்ண வந்தாங்களா இல்லை என்ன கொல்றதுக்கா? எதுவாக இருந்தாலும் உனக்கு இப்போ சேஃப்டி தான் முக்கியம். நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் 2 போலீஸ் உனக்கு செக்யூரிட்டியாக போட்டிருக்கேன். டோன் வரி. அதை திருப்பி இந்த ஹாஸ்பிட்டல்லே சேர்த்துருக்கீங்களா? நீ பயப்படாத, ஐல் டேக் கேர். அப்போ நீங்கள் இருக்க மாட்டீங்களா? நான் தான் அவங்க கூட எப்பவுமே இருக்கேனே. எந்த படத்தில் வர டைலாக் இது? சரி, ஆஃபீஸில் கொஞ்சம் வேலை இருக்கு, போயிட்டு வந்துடுறேன். டேக் ரெஸ்ட். வெற்றி, அவங்க எதுக்காக பிளாக்மெயில் பண்ணணும்? வயிற்றுல வளர குழந்தை மேல சத்தியமா சொல்றீங்க? நான் எந்த தப்புமே பண்ணல. என்ன நம்புங்க ப்ளீஸ், என்ன நம்புங்க. கட். க்ளாஸ் மேடம். எக்ஸலென்ட் ஷாட். ஓகே மேடம். சாரி, போதும், தள்ளுங்க. மேடம், உங்களை பார்க்க 2 போலீஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. ஓகே, நான் பார்த்துக்கிறேன். மேடம், ஒரு தாய் தான் குழந்தைய எப்படி வளர்க்கணும்ன்றத நீங்கள் நடித்த சீரியலில் பார்த்தாங்க இந்த தமிழ்நாடே கற்றுக்கிடுச்சு. பில்டப் ஏற்றுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சார். உங்கள் ஒய்ஃப் கன்சீவ் ஆயிருக்காங்கன்றது அன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் பார்த்தா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. பப்ளிக் லைஃப்னு வந்துட்டாலே போட்டி, பொறாமை, பணம், எதிரிங்கன்னு எல்லாம் பொதுவாகிடுவாங்க. உங்களுக்கு ரீசெண்டாக அந்த மாதிரி யாராவது எதிரிங்க இருக்காங்களா? அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை சார். ஐ மீன், பண விஷயமா இந்த 1 வாரத்தில் ஃபோன் கால்ஸ், த்ரெட்ஸ் ஏதாவது? இல்லை இல்லை சார், அந்த மாதிரி எந்த த்ரெட்ஸும் கால்ஸும் வரல சார். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், தைரியமாக சொல்லலாம். உங்களுக்கு வேண்டிய ஃபுல் சப்போர்ட் நானும் எங்கள் டிபார்ட்மெண்ட் கொடுப்போம்.
சார் அது இல்ல, அதான் அந்த மாதிரி கால் செய்து வரலன்னு சொல்றேன்னு மறுபடியும் அதே கேள்வி கேட்டானங்க அர்த்தம். இல்ல சார், இனிமே அப்படி இருந்துச்சுன்னா எனி டைம் யூ கேன் கால். இல்லாத ஒரு விஷயத்தை எதுக்கு சார் திரும்ப திரும்ப கேக்குறீங்க? We need some privacy. எனிவே, நீங்கள் கொடுத்த காஃபிக்கு மட்டும் தேங்க்ஸ். என் நம்பர் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன், வரேன். ஆமாம், பக்கம் பக்கமாக டைலாக் பேசுகிறீங்களா? யாராவது எழுதி கொடுக்குறது பேசுவீங்களா இல்லை உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டுவீங்களா? இந்த சார், அந்த பொண்ணு கொஞ்சம் திமுறா பேசினாலும் நல்ல பொண்ணு சார். ஆனால் அவருக்கான அவன் மூஞ்சி பார்த்தா பிடிக்கல சார். இவன் நடிக்கிற சீரியல் இவனை தூக்கிட்டு இன்னொருத்தர் போட்டு இவருக்கு பதிலாக இவர் நடிப்பாரு மாத்திரம் தான் சார் சரிப்பட்டு வருவான். ரவி, இமீடியட்டாக டிவி ஆர்டிஸ்ட் மதன் அண்ட் கௌசல்யா, இவங்க ரெண்டு பேரோட மொபைல் நம்பர்ஸ், வீட்டு லேண்ட்லைன் நம்பர் உடனே டேப் பண்ணுங்க. Particularly, all the incoming calls. Record pannunga. I'm on my way. Sir, good evening, sir. Good evening. Sir, ninga trap panna sonna number ku 5 nimishathukku munadi ore or call vandhuchu sir. Adha record panni save pannirukom sir. Ye phone edukala illa shoot la irundho adha phone edukumulla kuduthirren sonna pathadhu. Eppa kuduk pora? Sorry, iniki shooting cancel panna mudilla. Naalikku dhaan bank la drop panna porom. Endha bank? Saligram SBI bank. வீடு வளசு ரொக்கம் தானே? ஆமாம். பணம் எடுத்துகிட்டு நீங்கள் காரில் ஏறும்போது ஃபோன் வரும். சரி. பேசின டீலை மாரி போலீஸ் அது நியூட்டன் போட்டிங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் இமேஜ் எல்லாம் அடையாளம் தெரியாமல் காணாமல் போயிடும். இல்லை, அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, கண்டிப்பாக கொடுத்துட்றோம். சார், 45 seconds தான் பேசியிருக்காங்க. ஸோ எங்கேருந்து பேசியிருக்காங்கிறது ட்ரேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் சார். ஒன்று பேங்க் முன்னால் வச்சு இழவட்டணும், இல்லை வீட்டில் வச்சு இழவட்டணும் சார். பேங்க்கும் சரி வீடும் சரி, அது ரெண்டுமே அவங்களுக்கு சேஃப்டி இல்லை. வீட்டுக்கு போகிற வழியில் தான் அவங்க பணத்தடிக்கிறது அவங்களோட டார்கெட். அது எங்கேன்றது மறுபடியும் அவங்க ஃபோன் பண்ணால் தான் நமக்கே தெரியும். அவங்க எதுக்கு பிளாக்மெயில் பண்ணுறாங்கன்னு தெரியலையே சார். லாஸ்ட் 10 seconds, ரீவைண்ட் பண்ணி ப்ளே பண்ணுங்கள். பேசின டீலை மாரி போலீஸ் அது நியூட்டன் போட்டிங்க, உங்கள் ஸ்டேட்டஸ் இமேஜ் எல்லாம் அடையாளம் தெரியாமல் காணாமல் போயிடும். சார், அவங்க கிளம்பிட்டாங்க சார். ஓ சார், உங்க கார்ல ஏறிட்டாங்க. காய்ஸ், கெட் ஸ்டார்டட். டிபார்ட்மெண்ட்ல காசு வாங்கிக்கலாம். ஸ்டாப் ஸ்டாப், எப்ப வணக்கம் வைக்கணுமோ அப்ப வைக்காது. இப்போ சார், மத நம்பருக்கு ஒரு கால் வருது. கனெக்ட் கால். திருப்பதி Thank you.
ஆம்புலன்ஸ் பேரல வர சொல்லுங்க. Are you okay, sir?
டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆபரேஷன்னா அதுக்கு எப்பவுமே ரெண்டு பிளான் இருக்கும். ஒன்னு பிளான் ஏ, இன்னொன்னு பிளான் பி. நீ இப்ப மாட்டினது பிளான் பி. சொல்லு, எதுக்காக பிளாக்மெயில் பண்ணீங்க? ஃபாதர், ஜெசிகா, வித்யா, எங்க அண்ணி அபிநயா, இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பேர், அதை நீ தான் சொல்லணும். Record. நான் பயப்படல. என்னைக்கு நாங்க செஞ்ச தப்பு தெரியுதோ அன்னைக்கு மத்தவங்க செஞ்ச தப்பும் தெரியதானே போகுது. அதான் கேக்குறேன், ஹாஸ்பிட்டல்ல என்ன நடக்குது, டாக்டர்ஸ் என்ன பண்றாங்க? டாக்டர்ஸ், டாக்டர்ஸ் மட்டுமா? ஜெசிகா, ஸ்கை டிவி எம்டியோட ஒய்ஃப், அவ பெரிய கிரிக்கெட் ஃபேன் மட்டும்தானே தெரியும். ஆல்ரவுண்டர் வினோத் மேக்ரா மேல பைத்தியம் பிடிக்கிற அளவுக்கு ஃபேன். ஆட்டோகிராஃப் வாங்குவாங்க, ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஆனால் இவன் அப்பண்ணா தெரியுமா, தனக்கு பிறக்க போகிற குழந்த அவனை மாதிரியே கிரிக்கெட் பிளேயராக இருக்கணும்னு வெறி. அதுக்கு அதே கிரிக்கெட் பிளேயரோட உயிரணுக்கில் பல லட்சம் கொடுத்து வரம் ஹாஸ்பிட்டல் நெட்ஒர்க் ஸ்போம் பேங்க்லேருந்து வாங்கியிருக்கா, அதுவும் அவள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல். மினிஸ்டர் துரசிங்கம், அவரோட பையனுக்கு வாரிசு வேணுங்கிறத விட தான் அரசியலுக்கு வாரிசு வேணும்னு நினைக்கிற ஒரு ஆள். ஆனால் அவர் பையனால் முடியலன்றதுனால சொந்த மருமகன் கூட பார்க்காம அவனோட உயிரணுக்களையே. தப்பு யார்கிட்ட இருக்கு? மற்றவங்க பணத்துக்காக தப்பு பண்ணும்போது தட்டி கேட்க சொல்றியா? கேட்குறோம், பணமாக கேட்குறோம். உண்மையை கேட்ட ஃபாதரையும் உண்மையை சொன்ன ஜெசிகாவையும் இல்லாமல் பண்ணோம். மினிஸ்டர் ஒத்து வராதனால அவன் மருமக வித்யா கிட்ட உண்மையை சொன்னோம். அவ என்ன பண்ணுவா? சூசைட் பண்ணிக்கிட்டா. டாக்டர், ஜெசிகா, மினிஸ்டர், இப்படி இவங்கெல்லாம் தப்பு பண்ணது இருக்கட்டும், ஏன் என்னடா தப்பு பண்ணாங்க? கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா? ஹலோ அபிநயா. ஆமா, நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, ஆனா நீ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். ஹலோ, நீங்க யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காம உங்ககிட்ட இருந்து ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஹலோ, உனக்கு என்ன வேணும்? கோபப்படுறதுனால எந்த அர்த்தமும் கிடையாது. இன்னும் மூணு மாசத்துல வளகாப்பு, ஆறு மாசத்துல பிரசவம் இருக்கிற நீ இப்படி கோபப்பட்ட எப்படி? இதுக்கே கோபப்பட்டா? உனக்கு தெரியாத இன்னொரு விஷயத்த சொல்ற, கேட்டுக்கோ. உன் வயிற்றுல வளருது உன்னோட குழந்தைய வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா அது உன் புருஷனோட குழந்தை கிடையாது. டாக்டர் துளசி, வரம் ஹாஸ்பிட்டல், செயற்கை கருத்தரிப்பு, உனக்கும் புருஷனுக்கும் மட்டும் தெரிஞ்சதுன்னு நினைச்சிட்டு இருக்க நீ. என்னாச்சு சொல்லுமா? வயத்துல வளர்றது எங்க குழந்தை தானே, இதுல என்ன டவுட்? உன் குழந்தைதான். அது இல்ல டாக்டர்,
எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் மட்டும் பொறுக்க போற குழந்தை தானே கேக்குறல்ல சொல்லுங்க டாக்டர் ப்ளீஸ் இது என் ஹஸ்பண்ட்னால மட்டும் பொறுக்க போற குழந்தை தானே இல்லை உன் வயத்துல வளர்றது உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்களால் உருவானது இல்லை ஸ்பெர்ம் பேங்க்லேருந்து எடுக்கப்பட்ட வேற ஒருத்தரோட உயிரணுக்கள் ஏன்னா உன் ஹஸ்பண்டோட உயிரணுக்கள் மூலமா எந்த ஒரு விதத்திலையும் குழந்தை உருவாக்கி தர முடியாது அப்புறம் ஏன் டாக்டர் இப்படி போய் சொன்னீங்க சொல்லியிருந்தேனா இன்னொருத்தரோட உயிரணுக்கள் மூலமா ட்ரீட்மெண்ட் எடுக்க சரின்னு சொல்லியிருப்பீங்களா உன் ஃபேமிலிக்கு தெரியாம பண்ணாலும் உன் ஹஸ்பண்ட் ஒத்துப்பாரா அப்படி பண்ணணும்னு என்ன அவசியம் டாக்டர் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல குழந்தை இல்லாம வருஷம் ஆக ஆக ஒரு பொண்ணையும் அவ ஹஸ்பண்டையும் இந்த சொசைட்டி எப்படி பாக்குறாங்கன்னு ஒரு டாக்டரா நல்லா பார்த்தவ அத நீயும் படக்கூடாதுன்னு தான் ஒரு அம்மாவா ஃபீல் பண்ண இப்ப சொல்லு நான் செஞ்சது தப்பா அப்படி தப்புன்னு நீ ஃபீல் பண்ணா என் மேல என்ன ஆக்ஷன் வேணா எடு இங்க பாரு உனக்காக இல்லாட்டியும் சொசைட்டியில உன் ஹஸ்பண்ட்காவது இத பண்ணிதான் ஆகணும் உனக்கு இப்ப என்ன வேணும் உன் புருஷன் உன் ஃபேமிலி எல்லாம் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையதான் அவங்க வம்சம் வாரிசுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது தெரியாம இருக்கணும்னா அதுக்கு ஒரு டீல் வேணா அதுக்கு விலை 50 லட்சம் வித் நோ டிடிஎஸ் அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லையே உங்ககிட்ட உன் புருஷன் கிட்ட வேணா இல்லாமல் இருக்கலாம் உங்கள் அப்பா பெரிய ஆளாக இல்லாட்டியும் இப்போ கேஸ் ஜெயிச்சதில் ரொம்ப பெரிய ஆள் 4 கோடி சொத்து வந்திருக்கு அதில் ஜஸ்ட் 12.5% சொந்த பொண்ணு கேட்டால் கொடுக்க மாட்டாரான்னு புருஷனுக்கும் போலீஸுக்கும் சொல்லணும்னு நினச்சேன் 1 மாசத்துக்கு முன்னாடி டிவிலையும் பேப்பர்லையும் பார்த்துருப்பல உண்மையை சொன்ன ஜெசிகாவும் அதை தெரிஞ்சுக்கிட்ட சர்ச் ஃபாதரும் செத்த மாதிரி தான் ஓ முடிவும் புருஷ முடிவும் அது மட்டும் இல்லை உன் மொத்த சந்தோஷமும் போயிடும் ஒழுங்கா வேலையே செய்ய முடியல பையன் பிறந்த என்ன பேரு வைக்கலாம் பொண்ணு பிறந்த என்ன பேரு அப்படின்னு லிஸ்ட் போட்டு யோசிக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கு உங்களுக்கு என்ன ஆசை பையனா பொண்ணா இத்தனை வருஷம் கழிச்சு நமக்குன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம் தானே சரி பிறக்க போறது பையனா பொண்ணா என்ன பேரு இதெல்லாம் விட்டுரு குழந்தையோட இனிஷியல் என்ன சொல்லு பாக்கலாம் இல்ல ஏ எஸ் ஏ ஃபார் அரவிந்த் எஸ் ஃபார் ஸ்ரீ அபிநயம் குழந்தைங்கிறது அப்பான்னு ஒருத்தர் மட்டும் சொந்தம் கொண்டாடுற விஷயமா என்ன எல்லா வலியும் தாங்கிட்டு அப்பான்ற அடையாளத்தை கொடுக்கற உனக்கு நான் அந்த மரியாதை உரிமை கொடுக்கணும்ல என்ன அபி திடீர்னு வந்திருக்க ஸ்கேனிங் கூட அடுத்த வாரத்துல தானே சொல்லியிருந்தேன் I hope you're completely clear and all right now. Na unna sonna saving la doctor. Solluma. Adukka thane na iruken. Enak abortion pannirukke doctor. Enna solra? Aama doctor. Ee vaayathula valara karuva kalichirunga. Idhu kolanda. Illa. Idhe kolanda illa. Ee vaayathula kolanda nu onnu valanda. Adhu en purushanoda da mattum da irukkanum. Oru ponnukku அம்மான்ற ஸ்தானம் தான் முக்கியம்னு நீ புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அம்மா என்ன போதுமா அவருக்கு நான் சுத்தமா இருக்க வேண்டாம் என் ஹஸ்பண்ட்க்கு நான் உண்மையா இருக்கணும்
எனக்கு அது போதும் டாக்டர். உனக்கு ஒரு வாரிசு, உன் ஃபேமிலிக்கு வம்சமே இல்லாம போயிடும். போதும் டாக்டர். எத்தனை தடவை எத்தனை பேர்கிட்ட இதே சொல்லுவீங்க, குழந்தை மட்டும்தான் முக்கியமா. எனக்கு குழந்தை இல்லைன்னா அவர் என்னை எப்படி பார்த்துப்பாருன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் அவரை இன்னும் நல்லா பார்த்துப்பேன். உன் ஹஸ்பண்டோட பெர்மிஷனோட தான் அபார்ஷன் பண்ண முடியும். யாரோட பெர்மிஷன் கேட்டு எனக்கு இப்படி பண்ணீங்க? அவர்கிட்ட என்ன சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு இது வேண்டாம். உங்களை நீங்க காப்பாத்திக்கணும்னா நான் சொல்றது செய்யுங்க. இவ்வளவு நாள் பிரசவ வழிக்காக இயங்கிட்டு இருந்த, ஆனா இந்த வழியை என்னால தாங்க முடியல. யார் வேணும்? அரவிந்த் இருக்காரா? ஆம், அவர் இப்பதான் ஃபேக்டரிக்கு போனாரு. நீங்க? என் பேர் குணா, நான் அவரோட காலேஜ் கிளாஸ்மேட். இன்னைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரே. அவர் எதுவும் சொல்லல, கொஞ்சம் இருங்க. சரி. என் வாய்ஸ கூட உன்னால கண்டுபிடிக்க முடியல. அதான் நீ டீலை முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டியே, அதனால தான் மொத்தமாக முடிச்சிடலான்னு கிளம்பி வந்துட்டோம். எப்போ எந்த செகண்டில் இந்த குழந்தைய நீ வேணான்னு சொன்னியோ அப்போவே தெரிஞ்சு போச்சு. எப்போ வேணாலும் எந்த நிமிஷம் வேணாலும் எங்களை காட்டி கொடுக்க போகிறேன்னு. தப்பு பண்ணுற நீ. ஆமாம், தப்பு பண்ணிட்டேன். அவர்கிட்டயும் வெற்றிக்கிட்டையும் சொல்லாமல் விட்டுட்டேன். தெரியாமையா இவ்வளோ பண்ணுவோம்? அதுவும் ஒரு த்ரில் தான். இமோஷ்னலாக நான் உனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுக்குறேன். ஜான், சொல்லு. அவர் ரொம்ப பிடிவாதமாக இருக்கா, நீ தான் சொல்லணும். ஸ்பீக்கர் ஆன் பண்ண. சரி. அப்போ எங்கே பாரு, நம்ம டீலை வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம். நீ எனக்கு பணம் எதுவும் தர வேணாம். ஆனால் உன் வயிற்றில் வர குழந்தைய நீ ஒன்றும் பண்ணக்கூடாது. பிறக்க போகிற குழந்தைக்கு வேணாம் அவன் புருஷன் அப்பாவாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ தானே அம்மா. கடைசி வரைக்கும் நீ, உன் புருஷன், உன் குழந்தை எல்லாரும் சந்தோஷமாக இருந்துட்டு போங்க. கௌரவ் பாரு, ஒத்து வரல நான் முடிச்சிரு. இப்ப சொல்லு, குழந்தை வேணுமா வேணாமா? என்ன சார் சுட்டுட்டீங்க?
இவளு தான் சார் எல்லா விவரமும் தெரியும். இருந்த ஒரே எவிடன்ஸ் கொண்டுட்டீங்களே, என்ன பெரிய எவிடன்ஸ்? இப்படிதான் எவிடன்ஸ் எவிடன்ஸ் சொல்லி எல்லாத்தையும் விட்டுட்டு இருக்கோம். இவனால ஒன்றும் ஆக போறது இல்லை, சத்து தொலைட்டோம். சாரி சார். ஏயா சார், அவனை இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம என்ன பண்ணிடுறோம்? துப்பாக்கியை பாதுகாப்பாக பார்த்துருக்கணும். நம்மளோட கேர்லெஸ், அவன் எடுத்து நம்மளும் சுட ஆரம்பிச்சிட்டான். நல்ல வேலை சார், அவனை சுட்டு நம்மளையும் தான் காப்பாற்றிட்டார். தேங்க்யூ சார். சார் ஃபுல்லாக ரெக்கார்டாயிருக்கு சார். ஃபுல்லாக ரெக்கார்டாயிடுச்சா? ஆமாம் சார். முட்டார் சொல்கிறான்பா, டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து அப்படியே வாங்கிட்டு வந்துருவியா? அது சார்ஜ் ஆயிருக்கா, பேட்டரி இருக்கா, கண்டிஷன் இருக்கா, செக்அப் பண்ணி வாங்கிட்டு வர மாட்டியா? அது சர்வீஸுக்கு போக வேண்டியதுயா, வாங்கிட்டு வந்து தாலியாக இருக்கிறேன். இப்போ பாதி மட்டும்தான் ரெக்கார்டாக இருக்கும். அவன் பேசுன வரைக்கும் தான், அவன் சுட்டது ரெக்கார்டாக இருக்காதே. சாரி சார், யூஸ்லெஸ் ஃபெலோஸ், ஐ எம் எக்ஸிட். சார், வரம் ஹாஸ்பிட்டலில் ஆர்டிஃபிஷியல் இன்சிமினேஷன் பண்ணிக்கிட்ட மொத்த கப்பல்ஸோட டீட்டெயில்ஸ் இந்த சிஸ்டமில் இருக்கு சார். அந்த ஹாஸ்பிட்டலோட ஒரிஜினல் சாஃப்ட்வேர் தானா? எஸ் சார். அது மட்டும் இல்லாமல் சிட்டியில் இருக்கிற எல்லா ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸோட சாஃப்ட்வேர்ஸை ஹேக் பண்ணி எல்லா டேட்டாவும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க சார். சொல்லுங்க டாக்டர். மிஸ்டர் வெற்றி, நீங்கள் டிஎன்ஏ டெஸ்ட் விஷயமா கேட்டு இந்த ரிப்போர்ட் கிடைச்சிருச்சு. இறந்து போன மூணு பேரோட வயிற்றுல இருந்த கருவுக்கு காரணமான அந்த மேல் டிஎன்ஏ அவங்கவுங்க ஹஸ்பண்டோடது கிடையாது. தெரியும் டாக்டர். அண்ட் ஒன் மோர் ஷாக்கிங் நியூஸ், இறந்து போன அந்த மூணு பேரோட கரு உருவாக காரணமாக இருந்த அந்த மேல் டிஎன்ஏ ஒரே ஒருத்தரோட தான். லீகலாக அது சரினாலும் மூணு பேரும் இறந்துருக்காங்க. ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த டாக்டரையோ இல்லை உயிரணுக்குள்ள கொடுத்த அந்த ஸ்பெர்ம் பேங்க்கையோ கேட்டால் யார் என்னங்கிற டீட்டெயில்ஸ் கிடைச்சிரும். ஒரு டாக்டரா எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சு தெரியாம நான் பண்ணிருக்கேன். நானே பண்ணாம இருக்க முடியுமா? சுஜி மூலியமா குழந்தை பெற்றுக்கணும், அப்பானு கூப்பிடணும். உன்ன மாதிரி என் குழந்தைய இருக்கணும்னு என்ன தலையெழுத்தா? பிறக்க போற குழந்தையாவது எனக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கணுமோ நான் அப்படி பெற்றுக்கிறேன். புரியுதா? புருஷன் ஃபேமிலி குழந்தைன்னு உங்களுக்குலாம் அடிமையா இருக்கணுமா என்ன? குழந்தை பெற்றுக்கிறதுக்கு புருஷனும் தேவையில்லை, இன்னொருத்தனோட படுக்கணும்னு அவசியமும் இல்லை. யாரோ ஒருத்தனோட வெறும் 23 குரோமோசோம்ஸ் போதும். என்ன சுஜி இது வேணாம், எனக்கு நம்ம குழந்தை வேணும். முடியாது, அப்பா டைவர்ஸ் பண்ணு, இல்ல பேருக்கு வேணா நீ அப்பாவா இருந்துக்கோ. அப்பாவை கூடாது டிசைட் பண்றதுக்கு நீ யாருடி? திருட்டு. சொன்னல எல்லாருக்கும் ஸ்டார்டிங் பாயிண்ட் பணம் தானே, உனக்கு எனக்கு யாரா இருந்தாலும். ஹலோ, ஐ வாண்ட் டு பீ எ ஃபாதர். தி விஷன் இஸ் நவ கிளியர். வரம் ஹாஸ்பிட்டல்ல ரெகுலரா ஃபர்டிலிட்டி மெடிசன் சப்ளை பண்ற மெடிக்கல் ரெப்ஸ் யார் யாருன்னு எனக்கு தெரியணும். ஓகே சார். ரவி சார், 2009 கிறிஸ்மஸ்க்கு மொதல் நாள், அதாவது December 24th, R6 போலீஸ் ஸ்டேஷனில் தான் ஒய்ஃபை காணோன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த ஜான் மேத்யூன்ற ஒருத்தனோட அட்ரஸும் அவன் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். கெட் இட் சார். சார் நீங்கள் வரம் ஹாஸ்பிட்டல் டாக்டர் துளசி.
யூஎஸ்ல குழந்தை பெற்றுக்க முடியாது உங்களுக்கு. இன்னொருத்தோட உயிரணுக்கள் மூலியமா எவ்வளோ பேருக்கு சக்சஸ்ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்கேன். இங்கே தான் என் குழந்தை என் வம்சம் சொல்லிட்டு திரியிறாங்க. இதில் ஊறி போன சென்டிமெண்டல் இடியட்ஸ் இன்னொருத்தருதுன்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? 100 பேரில் 10 பேர் தான் ஒத்துப்பாங்க. 10 பேருக்கு பண்ணால் பிஸ்னஸ் இல்லை, 100 பேருக்கு பண்ணாதான் பிஸ்னஸ். ஆணோட 23 குரோமோசோம் அணுக்கள் பெண்ணோட 23 குரோமோசோம் அணுக்களோட சேரும் போது தான் கரு உண்டாகும். அந்த 23 ஆண் குரோமோசோம் அணுக்கள் யாரோடதுன்னு டிசைட் பண்றாங்க நாங்க. We are the gods and it's operation 23 and that's our business. இத்தனை வருஷமா எத்தனையோ பேருக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கோம், இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் வந்ததில்ல. இப்போ ஒன்னால 3 கிளையன்ட்ஸ் இறந்து போயிருக்காங்க. ப்ரூஃப் இருக்கா? Send him in. சார், இவன் ஸ்பெர்ம் பேங்க் அசிஸ்டன்ட், உனக்கு தெரிஞ்சிருக்குமே. பேஷண்ட்டுக்கு தெரியாமல் 23 ஃப்ரோசன் ஸ்டோரேஜில் இல்லீகலாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உயிரணுக்களுக்கு பதிலாக உன்னோட உயிரணுக்களை மாற்றி வச்சு அவங்கள நீ பிளாக்மெயில் பண்ணியிருக்கிற. இவன் மூலமாக கிளைண்ட்ஸோட டேட்டா எல்லாம் எடுத்திருக்கேன். எங்களுக்கே தெரியாமல் பேஷண்ட்ஸ் இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன். நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது ஒயிட் கலர் கிரைம். உன்னால் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து மாட்டி விட்டுறத முடியாதுன்னா? மெடிக்கலில் எவ்வளோ எக்ஸ்கியூசஸ் இருக்குது, அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு எங்களுக்கு தெரியும். நீ பண்றது ஒயிட் காலர் கிரைம்னா, நான் இப்போ பண்ண போறது ரெட் காலர் கிரைம். மறக்காம ஸ்கேன் ரிப்போர்ட் எடுத்து வந்துருங்க. ஓகே. டாக்டர் துளசி ராமகிருஷ்ணன் அர்ஜென்ட்டா பார்க்க. மேடம் டீன் கூட மீட்டிங்ல இருக்காங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். தேங்க் யூ. நீங்கள் பண்ணுற ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் ட்ரீட்மெண்ட்டில் இல்லீகலாக சில டாக்டர்ஸ் பண்ணுற கேஸஸ்க்கு கொடுக்குற கோடு தான் 23. அதை எமோஷனலாக மிஸ்யூஸ் பண்ணி பணம் பிடுங்கிறது தான் இந்த பிளாக்மெயில் டீம். மணி 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 மேக்ஸ் இட் ஆல். அதெல்லாம் சரி அபிநயா, ஐ மீன் உங்கள் அண்ணி பிளாக்மெயிலால் கொலை செய்யப்பட்டாங்க தானே? இல்லை, இந்த சொசைட்டி குத்தி காட்டி குத்தி காட்டி எப்படியாவது ஒரு குழந்தை பெற்றுக்கிட்டா போதும்னு நினைக்கிற ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட மென்டாலிட்டியை தப்பா பயன்படுத்திக்கிட்ட உங்களை மாதிரி சில டாக்டர்ஸால தான் எங்க அண்ணி, சாரி மிஸ்ஸஸ் அபிநாயா இறந்ததுக்கு காரணம். சாரி சார். மெடிக்கல் சயின்ஸோட வளர்ச்சிய உங்க இஷ்டத்துக்கு தப்பா பேசாதீங்க. எது மெடிக்கல் சயின்ஸ்? பிறக்க போற குழந்தைய ஸ்கேனிங்ல ஆனா பெண்ணான் தெரிஞ்சுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ்னா, அது பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிஞ்சிலேயே கொலை பண்றது வளர்ச்சியா? நோ, இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். பிறக்க போற சிசுவால அம்மாவோட உயிருக்கு ஆபத்துன்னா அதை அபார்ஷன் பண்ணுறது மெடிக்கல் சயின்ஸ். ஆனால் லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியாமல் தப்பு பண்ணிட்டு அதை சொசைட்டிக்காக பயந்து அபார்ஷன் பண்ணுறது வளர்ச்சியா? இட்ஸ் அ மெடிக்கல் கிரைம். அதே மாதிரி தான் இதுவும். குழந்தை வேணும்னு டெஸ்ட் டியூப் இன்ஜெக்ஷன் இந்த மாதிரி மெத்தட்ஸில் லீகலாக குழந்தை பெற்றுக்கிறது மெடிக்கல் சயின்ஸ். பட் திஸ் இஸ் மெடிக்கல் கிரைம். டாக்டர்ஸ் உண்மையிலேயே எல்லாரும் கடவுளை தான் நம்புகிறோம். ஏன்னா ஒரு உயிரை காப்பாற்றுறதுனால, உயிரை எடுக்கிறதுனால இல்லை. இல்லீகலாக தப்பு பண்ணுற டாக்டர்ஸ் யார் யாருன்னு நமக்கு தெரியணும்னா, பேஷண்ட்ஸை பிளாக்மெயில் பண்ணுற மொத்த டீமையும் நம்ம பிடிக்கணும். அதுக்கான லீட்ஸ் அண்ட் எவிடன்ஸ் இதுதான். இவங்க 4 பேருமே ஆஃபன்ஸ். ஒன்றா ஒரே ஹோமில் வளர்ந்தது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் இவங்க சேர்ந்து தான் இருக்காங்க. மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க இந்த 4 பேர் தான் எல்லாத்துக்கும் காரணம். கேஸ் முடிய போகுதுன்னு சந்தோஷமா? எப்போ
பக்கத்துல வந்துட்டு போல. பிடிக்க கூடாதுன்னு ஓட வேண்டியதானடா ஜான் மேத்யூ. நினைக்காத, நீ ஒய்ஃப தொலைச்சிட்டு தேன வந்தானடா, உங்கூட இருக்க முடியாம தான் போய் சேர்ந்துட்டா. ஒய்ஃப தொலைச்சவன் இல்ல வெற்றி, ஒய்ஃப தொலைச்சி கட்டவன். ஏய் எங்க இருக்க? டாக்டர் தேடி வந்த, இப்போ என்ன தேடி வர? ஆனா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒய்ஃப பாத்தியா? அதான் உட்பி தென்றல். ஏய் என்ன சொல்ற? என்ன பிடிக்கிறேன்னு அவ்வளவு விட்டுறாத, கொஞ்சம் கொஞ்சமா செத்துட்டு இருக்கிறான்னு சொல்றேன். எங்கடா அவ, எங்க இருக்கா? 23. ஷிட். Botulinum toxin, slow and painless, attacks your respiratory system causing paralysis and eventually death. Pulse korea korea, it's lights out, Vetri. I'm just not medically trained, Vetri, but also physical.
I should have killed you when I had a chance, Vetri. எப்போ வரும் ஹாஸ்பிட்டலில் முதல் முதல்ல வண்டியை பார்த்தனோ அப்போவே டிசைட் பண்ணிட்டேன். அவ வயிற்றில் வளர வேண்டிய குழந்தைக்கு நான் தான் அப்பாவாக இருக்கணும்னு. ஃப்ரெண்ட்ஸுக்கு தாண்டா பணம் எல்லாம். ஃபார் மீ இட்ஸ் அன் இமோஷனல் அட்டாச்மெண்ட். எஸ் எஸ், திடீர்னு அபார்ஷன் பண்ண முடிவு பண்ணிட்டான். ஜஸ்ட் லைக் தட், அவ யாரா என் குழந்தைய கொள்றதுக்கு? தட்ஸ் வை ஐ ப்ளடி கில்ட் ஹர். எல்லா கிரிமினல்ஸும் அவனுங்களுக்குன்னு ஒரு நியாயம் வச்சிருப்பானுங்க. அதுக்காக அவனுங்க செய்யறதெல்லாம் தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. அம்மான்ற ஸ்தானத்துல தான் ஒரு பொண்ணு முழுமை அடையிறான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் குழந்தை இல்லாம இருக்காங்க. அவங்களோட குறைய பூர்த்தி செய்யற ஒரு மருத்துவ வளர்ச்சியை இந்த அளவுக்கு மிஸ்யூஸ் பண்றாங்கன்னு யோசிக்கும் போது தான் ரொம்ப கவலையா இருக்கு. குழந்தை இல்லாம இருக்கிற எத்தனையோ பேரை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா அப்பா அம்மாவே இல்லாம எத்தனையோ குழந்தைங்க இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா?